வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கா கமெண்ட். நான் அங்கே ஹோஸ்ட் அண்ட் டிசி சைட்லேருந்து ஒரு புது காமிக் சீரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ண போகிறோம், ஜஸ்டிஸ் லீக் டார்க் சைட் வார். ஸோ உண்மையிலே பேருக்கேற்ற மாதிரி சும்மா தாறு மாறான எபிசோடுங்க. ரத்த சரித்திரம் சொல்லி பேர் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நம்ம டார்க் சைட் வர்சஸ் ஆன்டி மானிட்டர்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய போருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாங்க. இந்த உலகத்தோட மொத்த சரித்திரத்தையுமே ரத்தத்தால் மாற்றி அமைக்க போகிறாங்க. யார் ஜெயிக்க போகிறா, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனே தட்டி விடுங்க. நீங்கள் லைக் போடலனா நைட்டு நீங்கள் தூங்கும் போது உங்கள் கனவில் டார்க் சைட் வருவார். வேணுமா, மறக்காமல் அந்த லைக்கை போடுங்க. Let's get 10,000 likes. இஷ்யூ ஒன்னை கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய இம்பார்ட்டன்ட் ப்ரோலாக் விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ரத்த சரித்திரத்தை தொடங்குவோமா? பெற்றவங்க தங்களோட குழந்தையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னவனாச்சு பண்ணுவாங்க. அதன்படி தான் ஹிப்போலிப்டா நம்முடைய மேன் கேண்டை காப்பாற்றுறதுக்காக ஏரிஸ் கூடவே சண்டைக்கு போனால், அது மட்டும் இல்லாமல் ஹெர்குலிஸை தோக்கடிச்சுட்டு அவனோட மொத்த ராஜ்யத்தையுமே அழிச்சிட்ட அப்புறம் எங்கள் எல்லாருமே கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல, ரொம்பவே மறைவான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சான் தெமேஸ்கேரா. எங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. ஆர் அட்லீஸ்ட் இன்றைக்கு வரைக்கும். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ரொம்பவே மாறுபட்டே நடக்க போகுது. ஹிப்போலிப்டா, இந்த உலகத்தை ஒதுக்கி வச்சது எங்களை பாதுகாக்க தான் சொல்லி நினச்சோம். ஆனால் இப்போ தானே தெரியுது அவள் குழந்தைய பாதுகாக்க நினச்சா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹிப்போலிப்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயானா பிரின்ஸுக்கு பிறப்பு கொடுக்குறாங்க. டயானாங்கிற பேர் வந்து ஒரு ரோமன் கடவுளோட பேர். ஸோ அவள் களிமண்ணில் தான் பிறந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டு, நீ இந்த உலகத்தை காப்பாற்ற தான் பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி டயானாவை வளர்க்க சொல்லி ஹிப்போலிப்டா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, அன்னைக்கு ராத்திரி டயானா பிரின்ஸ் மட்டும் பிறக்கலை, என்னோட குழந்தையும் பிறந்தா அப்படின்னு. இந்த பக்கம் ஒரு குகைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மழினா அப்படிங்கிற ஒரு அமேசானியன் ஒரு குழந்தைக்கு வந்து பிறப்பு கொடுக்குறாங்க. அவங்க கன்னத்தில் ஒமேகா சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வரையப்பட்டிருக்கு. பிறந்த குழந்தையை பார்த்தோன்னே சுற்றி நின்று அந்த ரெண்டு அமேசானியன்ஸும் மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளே உள்ளாகிறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிறந்தது டார்க்சைடோட குழந்தை. அந்த குழந்தையை பார்த்தோன்னே இந்த பக்கம் மெனிலேப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்தை பார்க்குற ஒரு ஆரக்கள் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே கீழே விழுறாங்க. அவங்களுக்கு இந்த குழந்தையால் அழிய போகிற இந்த உலகம் வந்து கண்ணுக்கு தெரியுது. மெனிலேப்பி, நீ என்னத்தை பார்க்குற அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அமேசானியன் கேட்க, நான் அழிவை பார்க்குறேன். இருட்டின் கடவுள் டார்க்சைடுக்கும் கடவுளுக்கே ஆப்போசிட்டாக இருக்க ஆன்டி காடுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் எல்லாமே மாறுது. தன்னம்பிக்கையே சக்தியாக வச்சுருக்கவன் ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். சாதாரண மனுஷன் கடவுளாக மாறுறான். கடவுளாக நினச்சவன் இந்த உலகத்துக்கு நம்பிக்கையை தராமல் மறைஞ்சு போகிறான். கடல்களின் அரசன் கடல்லையே மூழ்கிறான். அறிவியலும் மந்திரமும் அந்த நாளில் மிகப்பெரிய அழிவை சந்திக்குது. யார் கையிலையும் பிடிபடாதவன் அன்னைக்கு மாட்டிக்கிறான். இவங்க எல்லாருக்கும் நடுவில் ஹிப்போலிப்டாவோட பொண்ணான டயானாவை நான் பார்க்குறேன், ஒரு அமேசான் என்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆரக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேற்றோடனே பக்கத்தில் இருக்க அமேசானியன் பெனிலோப்பி வந்து, அப்போ இந்த குழந்தை ஒரு சாபமா? இந்த குழந்தையால் இந்த உலகமே அழிய போதா? இந்த குழந்தைய உயிரோடு விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கத்தி எடுக்க, மழினா இல்லை நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. பெனிலோப்பி, அந்த குழந்தை ஒரு சாபம், அந்த குழந்தை இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது, இந்த உலகத்தையும் அழிக்க போகிறதா நம்ம ஆரக்கள் சொல்லிட்டு இருக்க அவனு கேட்கலையா? அவள் சொல்றதுல முக்காவாசி எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, அந்த குழந்தையை அழிச்சாகணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்தியமாக இல்லை அதை நடக்கணும்னா நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பெனிலோப்பியை எட்டி ஒதுக்க, பெனிலோப்பி அந்த விளிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா தத்தளிச்சுட்டு இருக்காங்க. பெரினா, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னை மன்னிச்சிரு பெனிலோப்பி, என்னோடய திட்டத்தில் நீ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து ஆரோக்கள், அந்த குழந்தையை கொள்ளுங்க, அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு சாபம் அப்படின்னு சொல்லும்போது ஆரோக்களோட கண் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சூப்பர்மேன் மோபியஸ் அப்படின்னு சொல்லி கத்தும் போதே துகள் துகளாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்படுறாரு. ஆன்டிகாட் கண்டிப்பாக பிறப்பான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக டார்க் சைடோட பொண்ணு, உன் பொண்ணு இருப்பா, அவ பேர் கிரயால் அப்படின்னு சொல்லும்போது கிரயலை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. கையில் ட்ரைடண்ட்டோட மரண பங்கமாக கண்ணில் ஒரு கொலவெறியோட பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. சொல்லி முடித்த உடனே நம்ம மழினா ஆளுக்களோட கழுத்தை நெரிச்சு அதேத்தில் கொண்டு ரெண்டு பேரையுமே கரையோரமாக போட்டு சூறாவளியில் இறந்த பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணி இந்த பக்கம் மறினா அவளோட குழந்தையோட
அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. தெமேஸ்காரா விட்டு வெளியில் வந்த முதல் அமேசானாக மேரினா வந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் டார்க்சைட நோக்கி உனக்கு அழிவு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மகான் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராத்திரியும் நான் வந்து இறக்குறேன், அடுத்த நாள் அழகாக திரும்பவும் பிறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய உலகம், இந்த உலகம் மட்டும் இல்லாமல் எல்லா உலகமும் ஒவ்வொரு ராத்திரியும் இறக்குது, அடுத்த நாள் மிகவும் புதுசாக பிறக்குது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இங்கே பாருங்க, இவன் பேர் வில்சன் மார்கன், ஒரு கடத்தப்பட்ட குழந்தையை காப்பாற்ற வந்திருக்கான். அவனோட மெட்டாஹியூமன் சக்தியை யூஸ் பண்ணுறான், ஆனால் தவறுதலா கடத்தினவனே இவனை சுட்டு கொண்டுட்டாங்க வந்து போயிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து இறக்க போகிறான். இதெல்லாம் நடக்க போதே எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் நான் இதில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லி நம்முடைய மெட்ரியான் மோபியஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வராரு. அவரை பார்த்தோடனே வில்லியம், நீ தான் என்னை காப்பாற்ற வந்த ஏஞ்சலா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏஞ்சலா நானா, நான் மீட்ரான், எல்லா வகையான அறிவுகளும் என்கிட்ட இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்கும் காப்பானேன் நான் தான். என்னென்ன நடக்க போதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாட்களில் டார்க்சைடுக்கும் ஆன்டிமானிட்டருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து நடக்க போது, அந்த சண்டையில் நீங்கள் நினைக்கிற எல்லா ரியாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மாற்றியமைக்கப்பட போது, அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் டார்க்சைடோட ஏகப்பட்ட போர்களை தடுத்து நிறுத்தியிருக்கேன். உங்களுடைய சூரிய குடும்பம் மாதிரி இன்னொரு சூரிய குடும்பம் இருக்குது, ரெண்டு உலகங்கள் கொண்ட சூரிய குடும்பம், ஒன்று அப்போகலிப்ஸ் டார்க்சைடோட உலகம், இன்னொன்று நியூ ஜெனிசிஸ் ஹை ஃபாதரோட உலகம். ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் ரெண்டு உலகங்களும் பக்கத்து பக்கத்தில் மீட் பண்ணோம். அப்போது ஒரு உலகத்துக்கு இன்னொரு உலகம் மேலே மிகப்பெரிய போரே வந்து பார்த்திங்கன்னா தொடுப்பாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இறப்பாங்க. அந்த இறப்பை என்னால் பார்க்க முடியல. ஒரு நாள் இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ற அந்த டைம் டார்க்சைட் கிட்ட போய் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு சின்ன டீல் வந்து போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். டார்க்சைட் அவனோட குழந்தைய இந்த பக்கம் நியூ ஜெனிசிஸ்க்கு அனுப்பணும், அதே மாதிரி ஹை ஃபாதரும் அவனோட குழந்தைகளில் ஒருத்தனை இந்த பக்கம் அப்போகலிப்ஸ்க்கு அனுப்பணும், ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ஒரு அமைதி நிலவரத்துக்கான வாய்ப்புகள் வரும், போர்களும் குறையும் அப்படின்னு சொல்லும்போது டார்க்சைட், நான் எதுக்கு அதை பண்ணணும், எப்படி தான் இருந்தாலும் என் குழந்தையே அங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நியூ ஜெனிசிஸ் மேலே நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, மெட்ரியான் எனக்கு அது நல்லாவே தெரியும், ஆனால் கண்டிப்பாக ஹை ஃபாதர் ஊ மேலே போர் தொடுக்க மாட்டான், அது மூலியமாகவே ஆயிரக்கணக்கான மக்களோட உயிர்கள் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்ல டார்க்சைட் ஒத்துக்கிறாரு. இதே விஷயத்தை நம்ம ஹை ஃபாதர் கிட்ட சொல்லும்போது ஹை ஃபாதர் வேறு வழி இல்லாமல் டார்க்சைடை ஒத்துக்கிட்டான், தானும் ஒத்துக்கணும்னு சொல்லி தன்னோட குழந்தையான ஸ்காட்டை இந்த பக்கம் அப்போகலிப்ஸுக்கு அனுப்ப முற்படுறாரு. அதே மாதிரி டார்க்சைட் அவரோட குழந்தையான ஒரயனை இந்த பக்கம் நியூ ஜெனிசிஸ் பற்றி அனுப்புகிறாரு. ரெண்டு பேருமே மீட் பண்ணும்போது ஒரயன், நீ பார்க்கறதுக்கு எலிக்குட்டி மாதிரி இருக்கேன், அப்போகலிப்ஸில் ஒரு நாள் கூட உயிரோட இருக்க மாட்டேன், போ போ அடிமையாக போய் சாவு, நான் உரையன், நான் கண்டிப்பாக நியூ ஜெனிசிஸை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அப்பன் 8 அடி பாஞ்சான் பையன் 16 அடி பாடுற மாதிரி நியூ ஜெனிசிஸை நோக்கி வந்து போகிறாரு. அப்போகலிப்ஸில் அடிமையை விட கீழ்த்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நடத்தப்படுறான். அந்த கொடுமைகள் எல்லாமே மீட்டன் பார்த்துட்டு இருந்தாலும் போர் நடக்கப்படாமல் இருக்கே அதுவே போதுமானதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் மிகப்பெரிய டார்க் மேட்டர் இரப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. பல வகையான ரியாலிட்டி மாறுபாடுகள் ஒரே டைமில் நம்ம மிட்டனோட மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா போகுது. எல்லா நாலேஜுமே அவரால் வந்து பார்த்திங்கன்னா தாங்கிக்க முடியல. உலகம் அழிஞ்சு பிறக்கிறத வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்குறாரு. டார்க்சைட் ஜஸ்டிஸிலுக்கு அழித்து மொத்த உலகத்தையும் தன் கண்ட்ரோலை எடுத்த மாதிரியும், ஆன்டி மானிட்டருக்கும் ஸ்பெக்டருக்கும் நடந்த அந்த சண்டையில் ரியாலிட்டியே ரெண்டாக பிளப்பட்டதையும், எல்லா வகையான பேரலல் யூனிவர்ஸ் ஒரே நேரத்தில் கொலாப்ஸ் ஆகி எல்லாருக்குமே ஏற்பட்ட அந்த சண்டைகளையும், நம்ம ஃப்ளாஷ் அவரோட பாஸ்ட்டுக்கு போய் மொத்த வரலாற்றையுமே மாற்றி அமைச்சதுன்னு சொல்லி எல்லா வகையான விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்துட்ருக்க அவருக்கு அடுத்து வந்ததுதான் மிகப்பெரிய பேரதிர்ச்சி. ஆன்டி மானிட்டர் திரும்பவும் உலகங்களை அழிக்க கிளம்பிட்டார். இந்த முறை அவர் ஆரம்பித்தது கிரைம் சிண்டிகேட்டோட உலகம். மொத்தமாக அழிஞ்சு தரமட்டமாக கிடக்கிற அந்த உலகத்தில் அந்த ஆன்டி மானிட்டரை பார்க்குறதுக்காக மெட்ரியான் மொபியஸ் சேனல் வராரு. ஹலோ மொபியஸ், என்ன அந்த பேரை சொல்லி கூப்பிடாதான்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவமான ஆன்டி மட்டும் அவரோட மொத்த பவரையுமே இந்த பக்கம் மீட்ரான் மேலே காமிக்க, மீட்ரான் உனக்கு நல்லாவே தெரியும் தானே, இந்த சேல நான் உக்காந்துருக்க வரைக்கும் உன்னால் எந்த ஒரு ஆன்டி மட்டும் யூஸ் பண்ணி நான் அழிக்கவே முடியாதுன்னு சொல்ல, ஆன்டி மானிட்டர் தெரியும், ரொம்பவே நல்லாவே தெரியும், ஏன்னா உனக்கு முன்னாடி நான் அந்த சேரில் உக்காந்தவன், என்னையே கேள்வி கேட்குறியான்னு சொல்லும்போது அப்புறம் எதுக்கு இந்த ரியாலிட்டி அழிக்க நீ ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல, நானா நான் எதுக்கு ரியாலிட்டி அழிக்க போகிறேன், எனக்கு தேவையான சக்திகளை தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது மீட்ரியான். நீ அப்படி சொல்லி தான் இந்த ரியாலிட்டியை அழிக்க கிளம்பிட்டேன், உன்னை தொடர்ந்து பிரேனியாக்கும் இதை பற்றின ஏகப்பட்ட நாலேஜ் வந்து கிரகித்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பிரேனியாக் சின்ன பொடியன், அவனால் எனக்கு என்ன ஆக போகுது, அவனால் ரியாலிட்டிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, இந்த அண்டத்துக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனால் ஒன்றும் புரிஞ்சிக்கவும் முடியாது, என்னோடய வாழ்நாள் கஷ்டத்தை
யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. அதுக்கு நடுவில் மீட்டான், உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டுக்கலாமா, மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒப்பந்தம், உன்னால் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்டி மானிட்டர் கேட்க, நீ மட்டும் இந்த ரியாலிட்டி அடிக்கிற விஷயத்த மொத்தமாக நிறுத்திட்டேனா, நான் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச எல்லா அறிவுகளையும் ஒன்றா சேர்த்து உன்னை பழைய நிலைமைக்கு திருப்ப ட்ரை பண்ணுவேன், கண்டிப்பாக நான் உன்னை பழைய மனுஷனாக மாற்ற பார்ப்பேன், உன்னோட அந்த வாழ்நாள் துயரத்துலேருந்து என்னால் காப்பாற்ற முடியும், நான் உனக்கு உதவி செய்வேன் ஆன்டி மானிட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி மானிட்டர் சிரிச்சுக்கிட்டே, உன்னால் அது பண்ண முடியாது, உனக்கு அந்த மாதிரி சக்திகளும் இல்லை, ஆனால் என்னை பழைய நிலைமைக்கு மாற்றக்கூடிய ஒருத்தனை எனக்கு நல்லாவே தெரியும், இந்த முடிவில் துயரத்துலேருந்து வெளிவர நானே ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம மீட்டான், நான் சொல்கிறது கேளு, என்னோடய அறிவுரையை ஏற்றுக்க, இல்லைனா டாக்டரோட மொத்த சக்தியுமே நீ வந்து உணர்வேன், உன்னோட சக்தி பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது ஆன்டி மானிட்டர் அவரோட மாஸ்க்கை போட்டுக்கிட்டேன், டாக்ஸைடா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து ஒரு மிகப்பெரிய ஒமகாபியம் நம்முடைய மீட்டனை தாக்கி மீட்டனை பார்த்தீங்கன்னா அந்த சேர்லேருந்து கீழே தள்ளி விட்டது, நான் டாக்ஸைடோட போருக்கு போயே ஆகணும், டாக்ஸைடோட இறப்பு மட்டும்தான் நான் கேட்டது எனக்கு வந்து கொடுக்கும், நீ பாப்ப தானே மீட்ரியான், நீ பாப்ப தானே புது கடவுள்கள் அழிகிறத, நீ பாப்ப தானே நியூ காட்ஸ் அழிஞ்சு ஆன்டி காட் இந்த உலகத்தை ஆள்றத, நீ பாப்ப தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம கிரையல் டாக்டர் ஆஃப் டாக்ஸைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க, கரெக்டாக சொன்ன மாபியஸ் டாக்ஸைடோட இறப்பு என் அப்பன் இறக்குறத நான் பார்ப்பேன். உன் பேர் தான் மெரினா பிளாக்கா, யார் யார் நீ, யார் அங்கே இருக்கீங்க, தாமஸ் எங்கே இருக்க, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கத்திட்டுருக்க, கேண்டோ எதுக்கு வந்த இடத்துல கொலை பண்ணிகிட்ருக்கேன், அவளை பார்த்தாலே தெரியல வந்து மெரினா பிளாக்காக இருக்க மாட்டான்னு சொல்லி, எனக்கு கிளியராக தெரியும்தான், பட் நம்ம சான்சஸை எப்போதுமே மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, மத பாக்ஸ் எங்களை அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போறியா, இந்த பக்கம் கேண்டோ அண்ட் லஷினா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸைடுக்கு கீழே ஒரு மெரினா பிளாக் அப்படின்னு சொல்ல போகிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டுருக்காங்க, ஆப்போசிட்டில் யாரோ அப்போகலிப்ஸ்க்குள்ளேயே வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லாக்கை உடைக்கிற மாதிரி தெரியுது, ஸோ அவன் தன்னோட பெயர் வந்து ஸ்கான், ஆல்ரெடி இந்த மாதிரி அப்போகலிப்ஸ் கீழே 3 வருஷம் அடிமை குளத்தில் இருந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய செல்லை உடச்சி நான் வெளியில் வர பார்த்தேன், முதல் டைம் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, பட் 2வது 3வது டைம் பண்ணும்போது எனக்கு அதுவே பழகிடுச்சு, ஸோ வழக்கமாகவே நான் வந்து எப்போதுமே திருப்பி வந்துடுவேன் அந்த காட்ஸ் கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி, பட் ஒரு நாள் நான் திருப்பி வரலை அண்ட் இந்த மொத்த அப்போகலிப்ஸை விட்டு எஸ்கேப் ஆகிட்டேன், பூமிக்கு போன அப்புறம் என்னோட பேர் வந்து ஸ்காண்டாக தான் இருந்துச்சு, நிறைய பேர் என்னோட செகண்ட் நேம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க, நானே எனக்கு பேர் வச்சுக்கிட்டேன், என்னோட அப்பா பேரை சேர்த்துக்க எனக்கு ஆசை இல்லை, ஸ்காட் ஃப்ரீ அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு என்ன மிராக்கல் மிஸ்டர் மிராக்கலாக தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்காட் அதாவது ஹைஃபாதரோட பையனான ஸ்காட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வளர்ந்து அவரே ஒரு சூப்பர் ஹீரோவாக மாதிரி இருக்காரு மிஸ்டர் மிராக்கல் அப்படின்னு சொல்லி, ஸோ வழக்கமாகவே நான் வந்து இந்த அப்போகலிப்ஸுக்கு திரும்பி வரக்கூடாது தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ நான் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், ஏன்னா டாக்ஸைட் ஒரு போருக்கு போக போகிறானா, எப்படி ஒரு அடைப்பட்ட செல்லுலேருந்து வெளியில் வர நான் கற்றுக்கிட்டேனோ அதே மாதிரி பூட்டிகிட்டு இருக்க கதவுக்குள்ளேயும் உடச்சு நான் உள்ளே போக கற்றுக்கிட்டேன், ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இப்போதைக்கு மதர் பாக்ஸ் ஹெல்ப் மூலியமாக டாக்ஸைடை ஃபைனலாக நிறுத்த ட்ரை பண்ண போகிறேன், ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் லீக் டாக்ஸைடை டிஃபீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டாக்ஸைட் ஏகப்பட்ட பேராடைமென்ஸை ஒன்றா சேர்த்து ஜஸ்டிஸ் லீக்கை எதிர்க்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஆர்மியை ரெடி பண்ணுறான், ஸோ இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் டாக்ஸைடை தடுத்து நிறுத்துறதுக்கு ஜஸ்டிஸ் லீக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்ஸைடோட கண்ட்ரோல் ரூமுக்கே போய் அங்கே தன்னோட குட்டி மதர் பாக்ஸை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஜஸ்டிஸ் லீக் யார் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காரு, அப்போ திடீர்னு பின்னாடி யாரோ நடந்து வரும்போதே தெரியுது, ஓ மை காட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்காட் ஷாக்காக இந்த பக்கம் பூமியை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க, அந்த இடத்துல கேண்டோ அண்ட் லட்சினான்னு சொல்லி ரெண்டு பேருமே இந்த பக்கம் மெரினா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளின இடத்த ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்காக நம்ம ஜஸ்டிஸ் லீக் டீமே வந்திருக்கு, அந்த கேஸ் யார் அவங்களை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிளாஷ் அண்ட் பேட்மேன் வந்து தேடிட்டு இருக்கும்போது இதே நிறைய பேர் இறந்து கிடக்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஜெஸி அண்ட் ஹால் ஜோர்டன் அந்த கிரீன் லேண்டன் குரூப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, பட் அந்த கிரீன் லேண்டன் ரிங்குக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் யார் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற உரிமை வந்து தெரியாமலே இருக்கு, நம்ம பேட்மேன் கிடைச்சிருக்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்க நம்ம ஃபிளாஷ் கிட்ட சொல்ல ஃபிளாஷ் வந்து ஒரு செகண்ட்ல பண்ணி முடிச்சிட்டு டிஎன்ஏக்கும் மனுஷங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியுது, ஸோ வந்துட்டு போனவங்க கண்டிப்பாக மனுஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த பக்கம் நம்முடைய சைபாக் அது கரெக்டாக தான் இருக்கும்னு எனக்கும் தோணுது, ஏன்னா இந்த இடத்துல லேட்டஸ்ட்டே போதைக்கு பூம் டியூப் ஓப்பன் ஆகியிருக்கேன், நான் என்னோட உடம்பு வந்து மதர் பாக்ஸால் செய்யப்பட்டிருக்க அந்த சமயத்தில் எந்த இடத்துல பூம் டியூப் ஓப்பன் ஆனாலும் எனக்கு கண்டிப்பாக சிக்னல் வந்துடும், ஸோ இந்த இடத்துல ஏதோ மிக பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம சைபாக் ரொம்பவே யங்கு அவரோட யங்கஸ்ட்டு ஷஜாம், ஸோ ஷஜாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேட் ஆயிடுறாரு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இதுக்கு முன்னாடி
மாதிரி ஒரு பணத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்க்க ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் லூத்தர் அண்ட் சூப்பர்மேன் ரெண்டு பேருமே பேசி நடந்துட்டு இருக்காங்க. ஸோ லூத்தர் வந்து இப்போதைக்கு நியூட்ரான் அப்படிங்கிற ஒரு மிக பவர்ஃபுல்லான ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகி ஒரு வகையான கேன்சர் வந்திருக்கு. அந்த கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே இடத்துல நம்ம கேப்டன் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த சமயத்தில் இந்த பக்கம் நியூட்ரானோட நிலம் வந்து கிரிட்டிக்கல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லும்போது நம்ம சூப்பர்மேன் லைட்டாக லெக்ஸ் லூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விடுறாரு. என்ன உன் அறிவு இதுன்னு சொல்லி என்னமோ பேசிட்டு இருப்ப, உன்னோட அறிவால ஒரு கேன்சரை கியூர் பண்ண முடியாதான்னு சொல்லும்போது நம்ம லெக்ஸ் லூத்தருக்கு கோவம் வந்து என் அறிவுக்கே சவால் விடுறியா, இப்போ படுற நான் கேன்சரை கியூர் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் நம்ம நியூட்டன் உடம்புல இருக்க அந்த டெஸ்ட் பேட்சஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்போகலிப்ஸ்ல மிஸ்டர் மிராக்கிள் ஜஸ்டிஸ் லீக் எல்லா இன்ஃபர்மேஷனுமே தான் கிட்ட இருக்க ஒரு குட்டி மதர் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண சொல்றாரு. ஸோ மதர் பாக்ஸும் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓவர் பவர் ஆகி அப்படியே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது. ஸோ மிஸ்டர் மிராக்கிள்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம திரும்பி பார்க்கும்போது அவர் பின்னாடி டார்க்சைட் நிற்கிறாரு. டார்க்சைட பார்த்தோன்னே மிராக்கிள் தான் கிட்ட இருக்க அந்த பவர்ஃபுல் ஷீல்டை தூக்கி எறியும்போது அது டார்க்சைடோட உடம்புல பார்த்து தெரியுது. டார்க்சைட் மிராக்கிளை பார்த்து எதுக்கு அந்த கலரை போட்டிருக்க, ஓ நீ நியூ ஜெனிசிஸ் வந்திருக்கல, நியூ கார்டு, ஸோ நியூ கார்டுன்னு சொல்லி புது புது கலராக போட்டிருக்கேன், தப்புக்கானா அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்காட் வந்து இல்லை இது எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் போட்டிருக்கேன்னு சொல்லி திருப்பி நம்ம டார்க்சைடே அடிக்க வரேன். டார்க்சைட் அவரோட ஒமேகா பீமை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஸ்காட்டோட கால்களை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கிடுறாரு. அதனால் ஸ்காட் வந்து நில குழஞ்சி கீழே வரல. ஒரு குட்டி கதை சொல்லட்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே மிராக்கிள் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர்றாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி உன்ன மாதிரியே ஒருத்தன் என்னை எதிர்த்து நின்னா, நான் அவனோட ஃப்ரீ வில் அவன் சுயமாக யோசிக்கிற தன்மையை பிடுங்கிட்டு என்னோட வில் நான் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வச்சேன், அவனுக்கு பிடிச்சேன் அவன் லவ் பண்ண பொண்டாட்டி பிள்ளைங்களையே அவன் கையாலேயே கொலை பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மிஸ்டர் மிராக்கிள் தலைமையில் காலை வச்சு உனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அழுத்துறாரு. அதுக்குள்ளே மிராக்கிள் பக்கத்தில் இருக்க அந்த மதர் பாக்ஸை டச் பண்ணி என்னை இங்கேருந்து வெளியில் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டண்ட்டாக மதர் பாக்ஸ் மிஸ்டர் மிராக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. டார்க்சைட் எதுவுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து திரும்பி போயிடுறாரு. இந்த பக்கம் கொலை நடந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குது. முக்கியமாக நம்ம சைபாக்கு வந்து உலகத்தில் எத்தனை மரீனா பிளாக் இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்க மாதிரி தெரியுது. இன்னும் 44 பேர் யூஎஸ்ஏல மட்டுமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பாதுகாத்தாகணும். ஸோ பாசிபிளி யாராவது ஒரு மரீனா பிளாக்கை தேடி கொலை பண்ணவங்க வருவாங்க, அப்போ பிடிச்சிடலாம் அப்படி சொல்லி வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம கிரீன் லேண்டன்ஸ் இறங்கி வந்து வரவன் கண்டிப்பாக ரொம்பவே வித்தியாசமான பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருக்கணும், பிகாஸ் கிரீன் லேண்டன் ட்ரிங்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரியல, வரவனை குறைச்சி எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி எனக்கும் அப்படி தான் தெரியுது, ஏன்னா என் ரிங் என்கிட்ட பேசுகிற மாதிரியே தெரில, யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை நிறைய பேர் உன்னோட ரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் செல்லும் அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஃப்ளாஷோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அவர் வாயை திறக்க அவர் வாயுக்குள்ளேருந்து கைகள் வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பிளாஸ்ட் சுற்றி இருக்க எல்லா ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறியப்படுறாங்க. அந்த வீடு டேமேஜ் செய்யப்படுது. அந்த எனர்ஜி பிளாஸ்டோட மிகப்பெரிய வெளிச்சட்டில் இருந்து ஒரு உருவம் நடந்து வருது. அஃப்கோர்ஸ் நம்ம டாக்ஸைடோட டாக்டரான கிரையர், முதல் ரத்தத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருக்க அந்த கோடாரியை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஃப்ளாஷோட நெஞ்சை கிழிச்சு அவர் ஒரு ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடாரியில் பூசுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே எல்லாரையும் நான் வந்து காயப்படுத்த போகிறேன், முக்கியமாக பேட்மேன் உன்னதான், சாதாரண மனுஷனாக இருந்து எல்லார் கண்லேயும் விரல விட்டு ஆட்டுவாமே, கண்டிப்பாக எனக்கு நீ ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருப்ப, உன்னை தான் நான் மொத்த அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருக்க கோடாரி யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம பேட்மேனோட வயிற்றை கிழிச்சு அவங்க ஷோல்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நம்ம பேட்மேனை அதே இடத்துல நாக் டவுன் பண்ணுறாங்க. கீழே விழுந்த பேட்மேன் வந்து எழுச்சிக்க முடியாமல் நிற்கும் போது அவர் உடம்புல வளர்ற அந்த ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரையல் நக்கிக்கிட்டே மேலே வர அவனை விட அப்படின்னு சொல்லி நம்ம சைபாக் அவரோட பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணி கிரையில் தூக்கி எறியேன். கிரையல் மதர் பாக்ஸோட தன்மையை உன் உடம்புல நான் அறிகிறேன், அந்த மொதல் சக்தி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருக்க அந்த கோடரை யூஸ் பண்ணி பக்கம் நம்ம சைபாக அடிச்சு தம்சப்படுறது மட்டும் இல்லாமல் அவரோட செஸ்ட்டை இழுத்து அவரோட ஆர்மரை பிடிக்கி தூக்கி எறிகிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம சைபாக்கு உடம்பு திரும்ப உள்ள வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. அந்த சக்தி எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே ஷஜாம் அவரோட பவரை யூஸ் பண்ணி கிரையில் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் கீழே வந்துட்டு இருக்க நம்ம சைபாக்கு ஹெல்ப் பண்ண கை கொடுக்கும்போது பின்னாடி வந்து நம்ம கிரையல் ஷஜாமோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா குத்தி சின்ன பொடியனாக இருந்துக்கிட்டு என்னையே அடிக்கிறியா, சின்ன பசங்களை நான் அடிக்கிறது இல்லை ஆனால் அவனை கொள்றது நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஷஜாமோட தலைமையில் கை வச்சு அவங்களோட மொத்த பவரையும் எடுக்க ட்ரை பண்ணும்போது பின்னாடி இது வந்து நம்ம டயானா அவங்க கிட்டே இருக்க அந்த லாஸ் ஆஃப் ட்ரூத்தை இந்த பக்கம் கிரையலோட உடம்புல சுற்றி நீ யார் நீ என்கிட்ட இப்போ சொல்ல போகிற அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேனுக்கு டயானா கால் பண்ணி ஜஸ்டிஸ் லீக் அண்டர் அட்டாக், சூப்பர்மேன் உடனே உங்களோட உதவி எங்களுக்கு இங்கே தேவைன்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம லெக்ஸ் லூத்தர் பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த பேஷண்ட்டை விட்டுட்டு அவரோட அந்த லெபரேட்டருக்கு வந்து போகிறாரு. இந்த பக்கம் டயானா சூப்பர்மேன் கிட்ட பேசியிருக்க விஷயத்தை கேட்டுட்டு
யாரு அந்த கிரிப்டன் என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? நான் யாருன்னு கேட்டிருப்பானே, உனக்குமே நான் யாருன்னு தெரியல. சிஸ்டர், நானும் அமேசான் தான். நம்ம பிறந்ததுக்கு அறிகுறியாக இருக்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போமா அப்படின்னு சொல்லி தான் கண்களில் இருக்க அந்த ஒபேகா பீம்ஸை வெளியில் கொண்டு வரேன். வண்டர் உமன் அதை தடுக்கிறதுக்காக தான் கிட்ட இருக்க அந்த அழிக்க முடியாத பிரேஸ்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒமேகா பீம்ஸ் அழிக்க முடியாத பிரேஸ்லெட்ஸையே அடித்து தரமட்டமாக்கிடுது. நீ அந்த ஆர்மஸ் இல்லாமலே சம சக்தி வாய்ந்தவன் சொல்லி நான் எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டேனே, சண்டை போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நம்ம வண்டர் உமனுக்கும் கிரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க ஆப்போசிட் சைடில் லெக்ஸ் லூத்தர் வந்து பார்த்தா அவரோட லெபரேட்டரி வந்து ஓடிட்டிருக்காரு. என்னோட அந்த கிரீன் நைட் சூட்டை ரெடி பண்ணுங்க அண்ட் சூப்பர்மேன் நீ கொஞ்சம் என்கிட்ட தள்ளிய நிலை, ஏன்னா அந்த கிரீன் நைட் சூட் முழுக்க கிரிப்டோனைட்டால் செய்யப்பட்டது. டோன்ட் வரி, நான் உன்னை அடிக்கவே மாட்டேன், பட் அந்த கிரிப்டோனைட்டுக்குள்ளே ஏகப்பட்ட எனர்ஜி இருக்குது, ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூப்பர்மேன் கொஞ்சம் டவுட்டாக பார்க்குறாரு. இப்போ உன்னோட உதவி யார் கேட்டா? அந்த அமேசா வைரஸ்க்கும் உனக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. எப்படி தான் நீ வந்து நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் கடைசி வரைக்கும் நீ ஒரு கிரிமினல் தான் அப்படின்னு சொல்லும்போது லெக்ஸ் லூத்தர் அவரோட அந்த பீமை யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேனை அடிக்க வர அதுக்குள்ளே பின்னாடி இந்த ஒரு புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லெக்ஸ் லூத்தரோட அந்த ஆர்மிலே தொலைச்சிக்கிட்டு வெளியில் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா லூத்தரோட சிஸ்டரான லீனா லூத்தர். என்ன ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற சூப்பர்மேன், யாருக்குமே லூத்தரை பிடிக்காது, என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்னை இப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கன்னை எய்ம் பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க. நம்ம கிரீன் லேண்டன்ஸான ஹேல் ஜார்டன் அண்ட் ஜெசிகா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிரைல் அடிக்கிறதுக்காக வராங்க. நம்ம ஹேல் வந்து ரிங்கிட்ட யார் அவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரிங்கிக்கே அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ மொத்த பவரையுமே ஹேல் ஜார்டன் இந்த பக்கம் கிரைல் மேலே காட்ட பியூர் வில், நம்பிக்கையின் சக்தி, பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு நம்பிக்கை அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஹேல் ஜார்டனோட கிரீன் லேண்டன் பவரே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே திருப்பி அடிக்க ஹேல் ஜார்டன் மங்கி கீழே விடுறாரு, எனக்கு தேவை நீ இல்லை இவ அப்படின்னு சொல்லி நம்ம ஜெஸ்ஸியை இழுத்து அவகிட்ட இருக்க அந்த ரிங்கோட பவர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. நீ ஒரு வேற ஒரு உலகத்துலேருந்து வந்தவ, முழுக்க கெட்டது நிறைஞ்ச உலகத்துலேருந்து வந்தவ, அந்த உலகத்தோட சக்தி கொண்ட இந்த ரிங்கு, இந்த மோதிரம் எனக்கு தேவைன்னு சொல்லி அந்த ரிங்கை அமுத்த அந்த ரிங்குக்குள்ளேருந்து நிறைய கெட்டு சக்திகளை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வானத்தில் ஒரு போர்ட்டல், ஒரு ஓப்பனிங் வந்து கிரியேட் பண்ணுது. உலகம் முழுக்க பச்சையால் வந்து பார்த்திங்கன்னா சூழ இந்த பக்கம் அடைச்சி வச்சுருக்க அந்த கிரைம் சிண்டிகேட் சூப்பர்மேன் ஓமைகாட் அவன் திருப்பி வரான் அப்படின்னு சொல்லி வந்து கதற ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் வானத்தை எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தோட நிழல் அவங்களோட ஷேடோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் ஒரே இடத்துல வந்து சேர ஆரம்பிக்குது. யாருக்குமே என்ன நடக்குதுன்னு சொல்லி சுத்தமாக புரியல. வண்டர் உமன், அந்த கடவுள்கள் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வானத்தை வெளிச்சு பார்க்க அந்த இடத்துல நம்ம ஆன்டி மானிட்டர் பார்த்திங்கன்னா வந்து இறங்குறாரு. சுற்றி இருக்க எல்லா இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி கீழே விழுது. ஆப்போசிட் சைடில் முதுகில் சூடப்பட்ட லூத்தர் வந்து சூப்பர்மேன் கையில் வந்து விழ. லூத்தரோட சிஸ்டர் தான் கிட்ட இருக்க அந்த மதர் பாக்ஸை தூக்கிட்டு, என்னோட பிரதரையும் சூப்பர்மேனையும் ஆப்போசிட் எனக்கு அமிச்சிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மதர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் அண்ட் லூத்தரை ஒரு இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணிடுது. இந்த பக்கம் பூமிக்கு வந்து விழுந்த நம்ம ஸ்காட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீவர் வந்து நிற்குது. அது நம்ம ஸ்காட்டை பயமுறுத்த ஸ்காட் ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு நடுவுலையே மரீனா விடுவிடு அவன் நம்ம ஆள் தான் அப்படின்னு சொல்லி வந்து முன்னாடி நிற்க, நம்ம ஸ்காட் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் மரீனா பிளாக், பல வருட காலங்களா டாக்ஸைடை கொல்லணும்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்கேன், என் கூட ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்காட் வந்து ஆமாம் அதுதான் என்னோட பிளானுமே அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மரீனா பிளாக்கோட அந்த கேசில் அந்த மிகப்பெரிய கோட்டைக்குள்ளே போகிறாங்க. அங்கே இது வரைக்கும் மரீனா பிளாக் சேர்த்து வச்சிருக்க எல்லா வகையான அந்த பழம் பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மியூசியம் மாதிரி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸ்காட் இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்ஸைடை கொள்றதுக்காக தேவைப்படுற எல்லா பொருட்களையும் நான் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன், முக்கியமாக என்னோட பொண்ணு அவளை இந்த உலகத்துக்கு வெளியில் அமிச்சு டாக்ஸைடே கொள்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தவனை ஒருத்தனை கொண்டு வர சொன்னேன், அண்டு கிரையல் அவனை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்காட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸைடை எனக்கு தெரிஞ்சு யாராலுமே கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி அவனை கொள்றதுக்காக பிளான் போட்ட, என்னதான் உங்களோட ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆன்டி மானிட்டருக்கும் டாக்ஸைடுக்கும் இந்த இடத்துல சண்டை நடக்கும், கண்டிப்பாக ஆன்டி மானிட்டர் டாக்ஸைடை கொல்லுவான் அப்படின்னு சொல்லும்போது ஸ்காட்டுக்கு ஒரே ஷாக், இந்த இடத்துல சண்டை நடத்திருச்சுன்னா பல கோடி மக்கள் இறந்துருவாங்களே, இது தவறு, இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மரீனாக்கு கோவம் வந்துடுது. போர் நடந்தா சாவுங்கிற ஒரு விஷயம் இருக்கதானடா செய்யும், எனக்கு தெரிஞ்சு நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்காட்டே அடிக்க வர ஸ்காட்டு ஐயோ ஆமான்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறது. தக்கிட்ட இருக்க அந்த மதர் பாக்ஸ் எடுத்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது உனக்கு யாரும் இந்த பூமியில ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க ஐயா சாமி என்ன ஜஸ்டிஸ் லீக் கிட்ட கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மாயமா மறைஞ்சிடுறாரு. இந்த பக்கம் பூமியிலேருந்து டெலிபோர்ட் செய்யப்பட்ட சூப்பர்மேன் அண்ட் லெக்ஸ் லூத்தர் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. லெக்ஸ் லூத்தர் உடம்புல இருக்க அந்த புல்லட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சூப்பர்மேன் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாரு. லெக்ஸ் லூத்தர் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஆடமாசிய மாதிரி உடம்புல சமாடிப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட மொத்த ஆர்மரியுமே தொலைக்கக்கூடிய ஒரு மெட்டலை நான் இந்த வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இது வேற ஒரு உலகத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் திரும்பி பார்த்த லெக்ஸ் லூத்தர் நாம
எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூப்பர்மேன், ஓ அதுவா சொல்ல மறுத்துட்டேன், நாம் அப்போகலிப்ஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல நரகமாக மாறி இருக்க அந்த அப்போகலிப்ஸை காட்டுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டார்க்சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கோட்டையிலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு பின்னாடி ஸ்டெப்பன் வோல்ஃப், கிரிப்டோனியன் இங்கே வந்திருக்கான் சார், நீங்கள் 100 வார்த்தை சொன்னீங்கன்னா என்னோட கோடாரி அவன் நெஞ்சலை இறக்கி அவன் தோலை உரிச்சு இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி தொங்க விட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாக்ஸி திரும்பி சிரிச்சுக்கிட்டேன், உன் கோடாரியால் அவனை கொல்லுவியா, எனக்கு அவன் சாகணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தேவை அவனோட ஆத்மா, அவனோட அந்த ஆத்மாவை நான் அணு அணுவாக ரசிக்கணும், என்னோட புள்ள மேலிபக்கையும் என்னோட ஃபியூரிஸ் எல்லாரையும் அனுப்பி அவனை இழுத்துட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெப்பன் வுல்ஃப், நானே தனியாக பண்ணுவேனே, எதுக்கு உங்களோட புள்ளையை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது என் புள்ளையை பார்த்து என் கிட்ட தரக்குறைவாக பேசுகிறியா, சொன்னதை செய்டா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்ஸைட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பன் வுல்ஃப்லான் கேட்குறாரு. ஸ்டெப்பன் வுல்ஃப், நீங்கள் ஆன்டி மானிட்ட கூட போருக்கு போக போகிறீங்களாமே, எதுக்கு சார் இந்த போர், யாருக்காக, ஜஸ்டிஸ் லீக்கை தோக்கடிக்கவா, இந்த உலகத்தை அப்போகலிப்ஸாக மாற்றவா, இல்லை அந்த சூப்பர் மேனை தோக்கடிக்கவா, யாருக்காக நம்ம போருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெப்பன் வுல்ஃப் பக்கத்தில் இருந்தவன், யாருக்காகவும் இல்லை டார்க்சைடுக்காக நீங்கள் போக போகிறீங்க, டார்க்சைடு அந்த போரில் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லும்போது டார்க்சைடு பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு அவர் கல்ல இருக்க அந்த ஒமேகா பீம்ஸ் எல்லாமே வழிஞ்சு வெளியில் வர முகத்தில் கோபத்தோட உலகத்தை பார்க்குறாரு. இந்த பக்கம் பூமியில் ஆன்டி மாண்டிட்டர் அங்கே இருக்க எல்லாரோட அந்த ஷேடோஸ் நிழகலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு சொந்தமாக வந்து மாற்றிட்டுருக்காங்க. ஜஸ்டிஸ் லீக் தூக்கடிக்கப்படுறாங்க, கீழே விழுந்து கிடக்க அந்த ஜஸ்டிஸ் லீக் மேலே நம்ம கிரையல் நின்று, வா தலைவா அந்த டார்க்சைடு கொல்றதுக்காக நீ வந்திருக்க, இந்த உலகத்தை எடுத்துக்கோ, எத்தனை உலகத்தை வச்சு எடுத்துக்கோ, டாக்டரை கொன்று எத்திரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டயானா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நம்பிக்கையை விடாமல் தான் கிட்ட இருக்க அந்த கத்தையை எடுத்துகிட்டு இந்த பக்கம் கிரையில் அடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. கிரையல், டயானா எவ்வளோ அடி வாங்கினாலும் நீ அடக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நிழல்கள் ஜஸ்டிஸ் லீகோட நிழல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஆர்மியாக எடுத்துக்கிட்டேன் நம்ம ஒண்டமோன் கூட சண்டைக்கு வர அந்த கரெக்டான சமயத்தில் கரெக்டாக நம்ம ஆன்டி மானிட்டர் உள்ளே பூந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. யார் நீ, யார் நீ அப்படின்னு சொல்லி நம்ம வண்டர் உமன் ஆன்டி மாண்டரை பற்றி கேட்க, நான் அவன் நம்பிக்கை அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல நம்ம மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டோட வந்து இறங்குறாரு. நீ எங்கே பாய்ங்க, என் அழகை ரசிக்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதுக்கு உன்னை பார்க்க வரேன், இந்த டைம் உன்னோட ஆட்டத்தை நீ ஆடிட்ட, என் ஆட்டத்தை பார்க்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லி அவரோட பவரை யூஸ் பண்ணி இங்கே இருக்க எல்லா ஜஸ்டிஸ் லீக் மெம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டே மாயமாக மறைஞ்சிடுறாரு. அதை பார்த்தோன்னா கிரையல், மறைஞ்சிட்டியா என் கிட்டேருந்து, கண்டிப்பாக உன்னை தேடி நான் வருவேன் அப்படின்னு சொல்ல ஆன்டி மானிட்டர், அவனை தேடி போனது போதும், டார்க்சைடை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக டார்க்சைடு உங்கள் கிட்டே வருவான், அவனுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும், அந்த போரில் டார்க்சைடு இறக்குறத நான் பார்ப்பேன், எங்கள் அம்மா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் மாயமான எல்லா ஜஸ்டிஸிங் மெம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரியான் ராக் ஆஃப் இட்டர்னிட்டிக்கு கீழே கொண்டு போய் வச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஷஜாம் வந்து, இந்த இடம் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்த யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சேன், இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மெட்ரியான், எனக்கு எல்லாமே தெரியும் அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆன்டி மாண்டரால் இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஸோ நம்ம பிளான் போடுறதுக்கான பர்ஃபெக்டான இடம் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்க ஹேல் ஜார்டன், உன்ன எதுக்கு நான் நம்பணும் மெட்ரியான் அப்படின்னு சொல்ல நம்ம பேட்மேன், உனக்கு இவனை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஓவால இவனும் நியூ காட்ஸ்னு சொல்லி ஒரு 2-3 பேர் ஒன்றா சேர்ந்து மொத்த கிரீன் லைட்டர் காப்ஸை அடிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல மெட்ரியான், ஒரு சின்ன திருத்தம், நான் அடிக்க ட்ரை பண்ணல, நான் வந்தது ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்க, நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி என்னோட மூளையில் ஏற்றிப்பேன், எனக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்முடைய வண்டர் உமன் அவங்களோட அந்த லார்ட்ஸ் ஆஃப் ட்ரூத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரான் மேலேயே யூஸ் பண்ணி, யார் யார் அந்த ஆன்டி மானிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க, எனக்கு சத்தியமாக அவன் யாருன்னு தெரியாது, அவனோட கலைகள் எல்லாமே மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேல் ஜார்டன் வந்து பார்த்திங்கன்னா, அவன் சொல்கிறது உண்மைதான், அவன்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை, மொத்த பதிலுமே அந்த சேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வண்டர் உமன், நான் கேட்குறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லு, அந்த சேர்லேருந்து எப்படி பதிலை நான் வர வைக்கிறது, நான் கேட்குற கேள்விகளுக்கான பதில்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க மெட்ரான் தடுமாறுறாரு. அது 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 இந்த சே இந்த சேரில் இருக்குது, அந்த சேர்லேருந்து பதிலை நான் எப்படி வர வைக்க அப்படின்னு சொல்லி உடம்பு கேட்க, என் கிட்ட அந்த சேர் எடுங்க அப்படின்னு சொல்லி தெரியாதனமாக வந்து பார்த்திங்கன்னா மெட்ரியான் உளறேன், ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம வண்டர் உமன் மெட்ரியான் அந்த சேர்லேருந்து பார்த்திங்கன்னா இழுத்து வெளியில் போடுறாங்க. மெட்ரியான் துடிக்க ஆரம்பிக்கிறாரு, சேர் வந்து அதோட கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இழக்க ஆரம்பிக்குது. உடனே இந்த பக்கம் ஹேல் ஜார்டன், அது இப்போதைக்கு வெடித்து செதுற போதுன்னு நினைக்கிறேன்,
அதிகப்படியான எனர்ஜி வெளிப்படுத்திட்டு இருக்கு. ஸோ உடனே அதை யாராவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லேண்டர்ன் முன்னாடி ஓடுறாரு. அதை தொடர்ந்து பேட்மேனும் விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உடனே எகிரி குதிச்சு அந்த சேர் மேல உட்கார மொத்த சேரோட சக்தியுமே இந்த பக்கம் நம்ம பேட்மேன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பாயுது. எதிர்காலத்தில் நடக்க போகிற எல்லா விஷயங்களும் அந்த சேரில் இருக்க எல்லா அறிவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் எடுக்கிறாரு. ஃபியூச்சர் விஷயங்களை பார்த்த நம்ம பேட்மேன் என் கண்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியுது, என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியுது, இதெல்லாமே உண்மையா செக் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவர் இந்த சேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. முதல் கேள்வி, என்னோட அப்பா அம்மா கொன்னது யாருன்னு சொல்லி கேட்க அந்த சேர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுது, ஆமாம் ஆமாம் ஜோச்சில் எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது கேள்வி, ஜோக்கரோட உண்மையான பேர் என்ன? அந்த சேர் கொடுத்த பதில கேட்ட உடனே நம்ம பேட்மேனுக்கு ஷாக் அடிச்சு இல்லை அதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம பேட்மேனுக்கு ஜோக்கரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நம்ம பேட்மேன் ஷாக் ஆகிறதையும் சேர்த்து பார்த்தா மேபி நம்ம பேட்மேனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா ஜோக்கராக இருக்கணும். ஹேல் ஜார்டன் பேட்மேனை பார்த்து இப்போதைக்கு அந்த சேரோட முழு சக்தியுமே அவன் உடம்புல இருக்கு, அவனால என் ரிங்குக்குள்ள இருக்க அந்த கேள்விகளுக்கான பதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம வண்டர் உமன், பேட்மேன் ஆர் யூ ஓகே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க, ஐ ஆம் பெட்டர் தென் ஓகே டயானா, நான் இப்போ கடவுள் அப்படின்னு இந்த முழு மாபியஸ் ஸ்டாரோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்று நிற்கிறாரு. சும்மா கோழச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம கேலிபக் அவரோட ரூமில் இருந்த நாயை பார்த்தீங்கன்னா அடித்து தரமட்ட பார்க்குறாரு. ஸோ அவரை பார்க்குறதுக்காக இந்த பக்கம் நம்ம ஸ்டெப்பன் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. என்ன எங்கள் அப்பா என்னை வர சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக சொன்னேன், பூமிக்கு போகிறோம், ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும் போது உங்கள் அப்பா உன்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது கேலிபக்குக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ போய் அந்த போரை பார்த்துக்க. உண்மையாக தான் சொல்கிறியா, நிறைய பேர் வராங்க, ஏகப்பட்ட பேரை நீ வந்து பொழந்து எடுக்கலாம், டாக் சைடுக்காக கூட வரமாட்டியா அப்படின்னு சொல்ல நம்ம கேலிபக் ஒரு நிமிஷம் யோசிச்சு, டாக் சைடுக்காக இல்லை எனக்காக வரேன் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு மிருகமாகவே மாறி இருக்காரு. டாக்ஸைடோட பையனான கேலிபக் ராக் ஆஃப் ஈட்டர்னிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் காடாக மாறி இருக்க அவர் வந்து ஆன்டி மானிட்டர் யாரும் அவன் எங்கேருந்து வந்தான்னு சொல்லி எல்லா கேள்விகளையுமே சரமாரியாக அந்த சேர் ஆஃப் மாபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காரு. பட் எந்த ஒரு ஆன்டி மானிட்டர் கேள்விக்குமே அந்த மாபிஸ் சேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரியே தெரியல. ஸோ அவரை பற்றின மொத்த ஹிஸ்ட்ரியுமே அந்த சேர்ல வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தா நம்ம கிரீன் லேண்டன் பேட்மேனோட மொத்த மூலையுமே அந்த சேரோட டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி பைண்ட் ஆகியிருக்கு. ஸோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக இழந்துட்டு இருக்கான் போல. அவனோட மைண்ட் என்னோட ரிங்கை வச்சு ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேட்மேன் உன்னோட ரிங்கோட சக்தியை அவ்வளோதான், உன்னோட சக்தியோட 1000 மடங்கு இந்த மோபியஸ் சேருக்கு இருக்கு, அண்ட் டோன்ட் வரி என்னை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது, இப்போ அந்த சேர் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவரோட சேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே பறந்துட்டு இருக்கு. நம்ம டயானா கீழே இறங்கி வர ப்ரூஸ் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் வரி டயானா நான் இங்கேயே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல நம்ம பேட்மேன் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியுது. எல்லாருக்குமே பேட்மேன் மேலே ஒரு சந்தேகம் வர அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம அப்போக்களை சந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம லூத்தர் அண்ட் சூப்பர் மேன் இந்த இடத்துலேருந்து எப்படி வெளியில் போகிறதுங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு நடத்து போயிட்டு இருக்கும்போது நம்ம லூத்தர் வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கல, ஸோ கண்டிப்பாக வெளியில் போகிறதுக்கான ஆப்ஷன் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல நம்ம சூப்பர் மேன் ஆமாம் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு அடிமைகளை அடைச்சி வைக்கிற இடமே தெரியுது, ஸோ கண்டிப்பாக நிறைய காட்ஸ் இருப்பாங்க, காட்ஸ் கிட்ட கண்டிப்பாக மதர் பாக்ஸ் இருக்கும், மதர் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெளியில் டெலிபோர்ட்டாக்கி போயிடலாம். பட் என்னோட எக்ஸ்ரே விஷன் அங்கே வந்து வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இதோட காற்றுல அட்மாஸ்ஃபியரில் அதிகப்படியான லெட் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம லூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த அட்மாஸ்ஃபியரை ஆரம்பிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக லெட்டோட அளவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, ஸோ வேற ஏதோ ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குற மாதிரியே தெரியுது. சூப்பர்மேனுக்கு சாவு, சூப்பர்மேனுக்கு சாவு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் அடிக்கிறதுக்காக ஓடி வருது. நம்ம லூத்தர் அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்களையும் திருப்பி அடிக்கிறாங்க. பட் நம்ம சூப்பர்மேன் அவங்க எல்லாருமே இன்னசென்ஸ் அப்பாவிகள், அவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிமைகளாக இருக்கிறவங்க. ஸோ அடிக்காமல் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் சொல்லும்போது நம்ம சூப்பர்மேனை போட்டு புழக்க நம்ம சூப்பர்மேன் கொஞ்சம் எல்லாம் மீறி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிகிறாரு. ஸோ அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது நம்ம லெக்ஸ் லூத்தருக்கு ஒரே ஷாக், நம்ம சூப்பர்மேன் முகத்துலேருந்து ரத்தம் வழியுது. அப்போ தான் லெக்ஸ் லூத்தர் மேலே பார்த்துட்டு இந்த லெட்டு உன்னை வந்து பாதிக்கலை, இங்கே சூரிய வெளிச்சம் இல்லை சூப்பர்மேன், நீ மனுஷனாக மாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பர்மேனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஷாக்லேயே இருக்காரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பிளாக்கோட கோட்டைக்குள்ளே கேண்டோ அண்ட் லஷினா ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. ஸோ டாக்ஸோட பேரில் இந்த பக்கம் நம்ம மெரினா பிளாக்கை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. பட் ஆல்ரெடி மெரினா பிளாக்கும் ஸ்காட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. கேண்டோ நாங்கள் வரது தெரிஞ்சுக்கிட்டே வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ லஷினா யார்கிட்டையுமே சொல்லிட்டு அது முக்கியமாக டாக்ஸைட் கிட்ட ஸ்காட் என்கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ண விஷயத்த சொல்லிட்டவே சொல்லிட்டாத, ஏன்னா என்கிட்ட வந்து யாருமே தப்பிச்சதில்ல, கண்டிப்பாக நான் ஸ்காட்டை பிடிச்சி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அவளோட ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அவர்கிட்ட அதுங்க மதர் பாக்ஸை யூஸ் பண்ணி ஸ்காட் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. இந்த பக்கம் பூமியில் கிராயல்
டார்க்சைட் அங்க சீக்கிரமா கொண்டு வா, அவனை நான் கொன்னே தீரணும்னு சொல்லி ஆன்டி மானிட்டர் கேட்க, நம்ம கிரேல வந்து பாத்தீங்கன்னா அமேசானியன்ஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன ரிச்சுவல், அதாவது ஒரு யாக மாதிரி பண்றாங்க. அந்த யாகத்துல தன்னோட ரத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒமேகா சிம்பிளை வரைஞ்சு அப்பா என்னை தேடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, அந்த மொத்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. எங்க அப்பா என்ன நோக்கி வர்றாரு அப்படின்னு சொல்ல, அப்படியே ராக் ஆஃப் இட்டர்னிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ், அவன் என் உடம்புக்குள்ளேருந்து வந்தா, அவன் இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி என் காதுகளில் அவன் பேசுகிற அவ சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம பவர் ரிங் அதாவது ஜெஸி என்னோட மோதிரத்தை யூஸ் பண்ணி அவன் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஆன்டி மானிட்டரே வர வச்சிட்டாலே, அவள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பேட்மேன், அவள் பேர் கிரையல், அவளும் ஒரு அமேசான் தான், உன்னோட அம்மா இருக்காங்களா டயானா, அவங்களோட அசாசினாக இருந்தவ மெரினா பிளாக்கோட பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது நான் அவள் பேரை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்ல, கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், ஏன்னா நீ பிறந்த அன்னைக்கு தான் அவளும் பிறந்தா அப்படின்னு சொல்லும்போது நான் ஷஜாந்த் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிச்சு, ஓ நல்லதும் கெட்டதும் ஒரே நாளில் பிறந்திருக்கேன் விளங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பேட்மேன் நம்மளை நோக்கி யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட் ஃப்ரீ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அவன் பேர் ஸ்காட் ஃப்ரீ, நியூ ஜெனிசிஸில் கடவுளாக பிறந்தவன், அப்போகலிப்ஸில் அடிமையாக நடத்தப்பட்டான். அந்த அடிமைத்தன்மையிலேருந்து வெளியில் வந்து தன்னோட பேரை மிஸ்டர் மிராக்கிள்னு சொல்லி மாத்துறது மட்டும் இல்லாமல் டார்க்சைடை கொல்லணும்னு சொல்லி துடிக்கிறதுல மொதல் அளவு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிஸ்டர் மிராக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு, பேட்மேன் எதுக்கு இந்த மாதிரி மோபிஸ் ஸ்டைலில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க, மிட்டன் பார்த்தீங்கன்னா அனதே நின்றுட்டுருக்கேன், அடே நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க, உன் சேல அவன் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்ல, நான் என்னடா பண்ணுறது அவன் எங்ககிட்ட பிடிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்க, நம்ம ஸ்காட் புடுங்கிட்டாங்களா இல்ல புடுங்க வெச்சியா, உன கடைசி வரைக்கும் நான் நம்பவே மாட்டேன், ஏதாவது நீ பிளான் போட்டுப்ப, இவனை யாரையுமே நம்பாதீங்க, அண்ட் ஆஃப் கோர்ஸ் நானும் உங்களுக்கு கண்ணுக்கு புதுசா தான் தெரியவேன், என்னையும் நீங்க வந்து நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வண்டர் வுமன் அந்த லாஸ் ஆஃப் ட்ரூத் தன்னோட கையில எடுத்துட்டு, நான் ஒரு பொண்ணை ரொம்பவே அதிகமா நேசிச்சேன், அவளை கடைசியா நான் சாகும்போது பார்க்கணும்னு நினைச்சேன், பட் இப்போதைக்கு அதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம டார்க் சைடு இந்த பூமிக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ஆன்டி மானிட்டர் இந்த பூமியை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, நம்ம வண்டர் வுமன் பாத்தீங்கன்னா ஆமா லாஸ் ஆஃப் ட்ரூத் இவன் சொல்றது உண்மைதான் சொல்லுது, இவனை நம்ம நம்பலாம் தான் நினைக்கிறேன், பட் என்ன பிளான் என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்காட் வந்து வேற ஒன்றும் இல்லை, டைரக்டா நம்ம ஆன்டி மானிட்டர் கூட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பேட்மேன் நீங்க எல்லாரும் போங்க நான் வரல அப்படின்னு சொல்றாரு. ஆன்டி மானிட்டரை பத்தி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களால அவனை டிஃபீட்டே பண்ண முடியாது, அவனை பத்தி எந்த அளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுதோ அந்த அளவுக்கு அவனோட வீக்னஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும், அவன் இந்த உலகத்துல பிறக்கல மல்டிவர்ஸ்ல பிறந்திருக்கான், ஸோ நம்ம அங்க போனா மட்டும்தான் அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேல் ஜான முன்னாடி வந்து இந்த மொத்த இடமுமே என்னோட கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கு, ஸோ கண்டிப்பா நானும் உங்க கூட வரேன், வந்தா அட்லீஸ்ட் ரெண்டு பேருக்கு ஏதாவது வந்து பேசி தீர்த்துக்கலாம், அண்ட் ஆன்டி மான்டரை பத்தி நிறைய விஷயங்களும் தெரியும் சீக்கிரமாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்காட் வந்து பாத்தீங்கன்னா சைபர் கிட்ட, நான் என்னோட மதர் பாக்ஸ் கோஆர்டினேட்டர் உங்ககிட்ட வந்து சிங்க் பண்ண போறேன், உடனே இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லும்போது ஷஜா வந்து பாத்தீங்கன்னா சரி எல்லாரும் கிளம்ப ரெடி ஆயிட்டோம், இந்த மெட்டேன் பைப்புல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, அவை இங்க இருக்கதான் நல்லதுன்னு சொல்லி நம்ம ஸ்காட் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க ஒரு விலங்கை யூஸ் பண்ணி இந்த பக்கம் மெட்டேன அந்த ராக் ஆஃப் ஃபிட்டர்னிட்டியில பாத்தீங்கன்னா கட்டிட்டு இந்த பக்கம் ஜஸ்டிஸ் லீக் பூமிக்கு வந்து திரும்புறாங்க. ஆப்போசிட்ல நம்ம ஹேல் ஜார்டன் அண்ட் பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி மானிட்டர் யாரு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மல்டிவர்ஸ் நோக்கி வந்து போறாங்க. ஸோ மெட்ரியான் மட்டும் தனியா அந்த இடத்துல பத்தி நான் மாட்டியிருக்காரு, நினைச்ச படி எல்லாமே நடக்குது, கூடிய சீக்கிரம் நான் இங்க இருந்து விடுதலையாவேன் அப்படின்னு சொல்லி பேச அப்போகலிப்ஸை கட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம சூப்பர் மேனும் லெக்ஸ் லூத்தர் ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள துரத்தி வர அடிமைகளிலிருந்து ஓடிட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் சூரிய வெளிச்சம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருக்காரு, என்னோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருக்கு, சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக தேவை இல்லைனா நான் மனுஷனாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம லெக்ஸ் லூத்தர் மனுஷனா நீ கடைசி இருக்க மனுஷனாக மாற மாட்டேன், உன்னோட பவர் தான் கம்மியாகுது, உன்னால் இங்கேருந்து பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லெக்ஸ் லூத்தரும் சூப்பர்மேனும் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க, பின்னாடி ஏகப்பட்ட அடிமைகள் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வராங்க. சூப்பர்மேனுக்கும் அவரோட சக்தி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம லெக்ஸ் லூத்தர் வேறு வழி இல்லை, சூப்பர்மேன் நீ என்னை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. சூப்பர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேறு வழி தெரியல, லெக்ஸ் லூத்தரோட கையை பிடிச்சி அங்கேருந்து பறக்க தயாராகிறாங்க. இந்த பக்கம் பூமியில் டார்க்சைடை வர சொல்லி ஒரு மிகப்பெரிய யாகம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆன்டி மானிட்டர் எனக்கு சத்தியமாக பொறுமை இல்லை, எப்போ அவன் வருவான் அப்படின்னு நம்ம கிரையல் கிட்ட கேட்க, அமேசானியன்ஸ் டார்க் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு யாகத்தை கண்டுபிடிச்சாங்க, அந்த யாகத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டை என்னோடய ரத்தத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன், கூடி சீக்கிரம் டார்க்சைடு வருவான், நீங்கள் நினச்சபடி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தோண்டிடுறாங்க. மெயின் டிஷ் வரத்துக்குள்ளே சைட் டிஷ் எல்லாமே வந்துடுது, ஸோ கொஞ்ச நேரம் இவங்களை போட்டு பழப்போம் அதுக்குள்ளே டாக் சைட் வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வண்டர் வுமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டைம் கொடுக்கும்போதே இங்கேருந்து ஓடி போயிடுங்க இல்லைனா ஒவ்வொருத்தனையும் வெட்டி சாச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம கிரையல் பேசுகிற டைமெல்லாம் முடிஞ்சு போச்சு சிஸ்டர், இப்போ ஆக்ஷனை மட்டும் கவனின்னு சொல்ல, அடுத்த செகண்ட் நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா அதோட மிகப்பெரிய ஆர்மியோட அந்த இடத்துல வந்து தோன்றுறாரு.
அவரை பார்த்தா நம்ம வண்டர் உமன் அண்ட் ஜெசிகா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கண் முன்னாடி ஆன்டி மானிட்டர், டார்க்சைட் ரெண்டு பேருமே அவங்களோட மிகப்பெரிய ஆர்மி, ஒருத்தர் பேரா டிஃபென்ஸ் வச்சுருக்காரு, ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரோட நிழலையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு. ரெண்டு மிகப்பெரிய கெட்ட சக்திகள், யார் எதிர்த்து சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் இவங்க யோசிக்கிற கேப்பில் ஆப்போசிட்டில் நம்ம டார்க்சைடும் ஆன்டி மானிட்டர் ரெண்டு பேருமே அவங்களோட ஆர்மியை வச்சு சண்டையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம வண்டர் உமன், யார் உங்களை அடிக்கிறாங்களோ எல்லாரையும் திருப்பி அடிங்க, இந்த டைம் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி நம்மளால் முடிவு பண்ண முடியாது, ரெண்டுமே கெட்டது தான், பட் எது கொஞ்சம் கெட்டதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சண்டை போடுங்க, எல்லாருமே உங்களுக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தன்னுடைய அந்த ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சண்டைக்கு போக, இவங்க வரதே கண்டுக்காமல் ஆப்போசிட்டில் நம்ம ஆன்டி மானிட்டர் டார்க்சைட் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை பார்த்திங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போசிட் சைடில் அப்போகலிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனை தூக்கிக்கிட்டு அங்கே இருக்க பேராடிமன்ஸ் தங்களை தொடுத்துட்டு வர எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி பறந்துட்டு இருக்காங்க. ஸோ லெக்ஸ் லூத்தரோட உடம்புல இருக்க அந்த சூட்டோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே இருக்குது. இனிமேல் என்னால் அவங்க வந்து தூக்கிட்டு பறக்க முடியாது, கண்டிப்பாக நீ உன்னோட சக்தியை தேடி போய் தான் ஆகணும், கீழே நெருப்பு எரியுது, கண்டிப்பாக அந்த நெருப்புலேருந்து சக்தியை நீ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர்மேன் கிட்ட சொல்ல, வெயிட் என்னால் அதை வந்து முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம லெக்ஸ் லூத்தர், கண்டிப்பாக முடியும், உன்னோட சக்தி சூரியன்லேருந்து எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன் தான் இந்த அப்போகலிப்ஸ்லேயே வந்து நடக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த அப்போகலிப்ஸ் உனக்கு வந்து சக்தியை கொடுக்கும் சொல்லி சூப்பர்மேன் துடிக்கிறாரு பட் இருந்தாலும் நெருப்பில் போட்டுறாங்க. சூப்பர்மேன் துடிக்கிறாரு பட் இருந்தாலும் நெருப்பு அவரோட உடம்புல வந்து ஒன்றா சேருது. இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் அந்த பாராடைமன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா பிடிச்சி தனித்தனியாக பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறது கேப்பில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, கீழே அந்த நெருப்பு குழம்புலேருந்து சூப்பர்மேன் வெளியில் வராரு. உன்னை கொல்ல முடிந்தது ஏன் தப்பு தான் லூத்தர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூப்பர்மேன் இப்போ
ப்ரூஸ், நம்ம ரொம்ப நேரமா இந்த மல்டிவர்ஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். உன்னோட சார் கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு சொல்லுவியா, இந்த வரப்போற T20 சீரீஸ்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பேட்மேன், ஹால், என்னோட சேர் இருக்கிறதையும் நடந்ததையும் மட்டும்தான் சொல்லும், ஃபியூச்சர் எல்லாத்தையும் சொல்லாது, உன்னோட ஃபியூச்சர் கேள்விகளாம் உன் கூடயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ ஆன்டிமான்ற பற்றி அது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் மொத்தமாக டெலிட் ஆயிருக்குன்னு சொல்கிறல, என்கிட்ட தெரியாத கேள்விகளை மட்டும் நோண்டி நோட்டி கேப்பியா, ஆன்டிமான்ற பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல, ஆனால் ஆன்டிமானிட்டர் கடைசியாக எங்கேருந்து வந்தான்னு சொல்லி தான் இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேபி அந்த இடத்துல அவனை பற்றின க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா செதஞ்சு போய் கிடக்குது, ஒரு சிட்டி தான். ஸோ அந்த சிட்டியை பார்த்தோம்னா நம்ம ஹேல்ஜர்டன், திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டோமா, நம்முடைய சிட்டியை மொத்தமாக அழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேட்மேன், இது நம்ம இடம் கிடையாது, கிரைம் சிண்டிகேட்டோட உலகம். ஸோ கடைசியாக நம்ம ஆன்டிமானிட்டர் இங்கே தான் வந்து அவனோட கைவரிசையை காட்டியிருக்கான். இங்கே இருக்க எல்லா எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் டாக்டர் கூட வந்து போருக்கு போயிருக்கான். ஆனால் எதுக்கு அவன் வந்து போருக்கு போகணும் அந்த விஷயம் தான் எனக்கு வந்து சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேல் ஜார்டன், இப்போ நம்ம அந்த ஆன்டிமானிட்டரை பற்றி தெரிஞ்சே ஆகணுமா, எதுக்கு நம்ம நம்முடைய உலகத்துக்கு போய் அங்கே ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது, நம்ம உலகத்தை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேட்மேன், காப்பாற்றணும் தான், ஆனால் நம்ம போய் சண்டை போட்டுலாம் காப்பாற்றவே முடியாது, ஆன்டிமானிட்டரை டிஃபீட் பண்ணணும், அதுக்கு அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹேல் ஜார்டன், என்ன உன் தோரணை ஒரு மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லும்போது பேட்மேன், ஆமாம், நீ உனக்கான வாழ்க்கையை தேடிக்கவே இல்லையா ஹேல், உனக்கான ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சரை நீ வந்து பில்டே பண்ணலையே, அந்த ரிங் சொல்லுது அதுக்கேற்ற மாதிரி நீ செய்கிற, உண்மையில சொல்ல போனோம்னா நீ ஹீரோ கிடையாது, உன் கையில் போட்டிருக்க ரிங்கு தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேல் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் புரிச்சுக்கிட்டேன், அந்த சேர் உங்களுக்கு அறிவை மட்டும் கொடுக்கறதில்ல, அது கூடவே சேர்ந்து தலை கணத்தையும் கொடுக்குது, பேட்மேன் நீ அதை வந்து கட்டுப்படுத்துவான்னு நினச்சேன், ஆனால் நீ அதுக்கு விழுந்துட்ட போல, சரி ஓகே இப்போ நின்று பேசி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பேட்மேன், எல்லாம் உனக்கு தெரிஞ்ச இடம் தான் ஹேல், பல தடவை வந்து போயிட்டு வந்திருக்கேன், பிளானட் குவாட், நம்ம ஆன்டிமானிட்டர் பிறந்த இடம், நீ கூட சினிஸ்டரை அடைச்சி வச்சிருக்கியே அங்கே தான், ஸோ உனக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கோம்ல, இடத்தை கோஆர்டினேட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம கிரீன் லைட்டும் கோஆர்டினேட் பண்ணி ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி நம்ம ஆன்டிமானிட்டர் பிறந்த இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இந்த பக்கம் பூமியில் மொத்த சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்ருக்கு, அதுக்கு மேலே நின்று நம்முடைய ஆன்டிமானிட்டர் அண்ட் டார்க்சைட் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொலந்து அடிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்க கீழே இருக்க அந்த ஆர்மி மெம்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட சண்டை போடுறாங்க, முக்கியமாக நம்ம டார்க்சைடோட பையன் கேலிபக் கூட அவரோட பொண்ணான கிரையல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க, பிகாஸ் கிரையல் வந்து இப்போதைக்கு ஆன்டிமானிட்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம கேலிபக், கிரையல் அப்போ உன்னை திரும்ப வர சொல்கிறாரு, அப்போ உன்னை நேசிக்கிறாரு, ஆனால் உயிர் மட்டும் இருக்கட்டும்னு சொன்னார், உன் கண்ணை நோண்டி உன் நாக்கை அறுத்து உன் கை காலை உடைச்சி நட பணமாக வெறும் உயிரோட கொண்டு போய் அப்பங்கிட்ட சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, கிரையல்
நல்ல ஐடியா கொடுத்தியே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம கேலிபக் மேலேயே ஏறி அவரோட கண்களை இந்த பக்கம் ஒமேகா பீமை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக குருடாக்கிடுறாங்க. இந்த அழிவை எல்லாத்தையும் தூரத்தில் நம்முடைய மெரினா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. டார்க்சைடோட அழிவு நெருங்கிக்கிட்டு இருக்கு. டயானா ஹிப்போகலிப்டோட பொண்ணு, உன் கண்ணுக்கு அது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டயானா வந்து பார்த்தீங்கன்னா கிரையல் மேல பாயிறாங்க. ஏன் தெரியல, பிகாஸ் ரெண்டு பேருமே அந்த இடத்துல வில்லன்கள் தான். பட் இப்போதைக்கு ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா தெரியல. ஏன்னா ரெண்டு பேருமே மிகப்பெரிய வில்லன்கள், ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆர்மியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பொத்தம் பொதுவாக எல்லாரையும் போட்டு புலகிறாங்க போல. இந்த பக்கம் அப்போகலிப்ஸில் நம்முடைய லெக்ஸ் லூத்தர் நெகட்டிவ் சூப்பர்மேனாக மாறி இருக்க கிளாக்கை பார்த்து, வெல் இந்த அப்போகலிப்ஸோட சோலார் எனர்ஜி உன்னை கொஞ்சம் வித்தியாசமாகவே மாற்றிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம சூப்பர்மேன், ஆமாம் நீ சொன்ன மாதிரியே இந்த அப்போகலிப்ஸோட சோலார் எனர்ஜி என் உடம்பை மொத்தமாக ரீசார்ஜ் பண்ணிடுச்சு, ஆனால் நிறைய உண்மைகளே எனக்கு வந்து சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது லெக்ஸ் லூத்தர் பேசாமல் நான் இங்கேருந்து கிளம்புவோம், அப்புறம் தனியாக பேசுவோம், ஏன்னா நிறைய பாராடைமன்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து நம்ம சூப்பர்மேன் பறந்து போய் எல்லா பாராடைமன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கிட்டு இப்போ பேசுவோமா அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து இறங்குறாரு. லெக்ஸ் லூத்தர் என்ன உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தான் எதாவது முன்னாடியே சொன்னியே என்னால் மனுஷனாகவே மாற முடியாதுன்னு. அஃப்கோர்ஸ் பயாலஜிக்கலாக என்னால் வந்து மனுஷனாக மாற முடியாது, ஆனால் உன்னோட எனக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ நல்லா பயப்படுற அது என் கண்ணுக்கு அப்படியே தெரியுது. உன்னோட இதயம் வேகமாக துடிக்குது, நுரையீரலில் அதிகப்படியான காற்றை உள் செலுத்துற, உன்னோட பிளட்டு ஃப்ளோ ஆகிறத வச்சு நீ வந்து பயப்படுற அப்படின்னு சொல்லும்போது நம்ம லெக்ஸ் லூத்தர் மேபி நான் பயப்படாமல் சண்டைக்கு தயாராகிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சூப்பர்மேன், சண்டையா ஏன் கூடவா, இவ்வளோ நாள் நான் உன்னை வந்து என்ன உயிரோட வச்சிருக்கிறதுக்கான காரணம் நீ என்னை டிஃபீட் பண்ணிவிடன்னு சொல்லி பயந்துட்டு கிடையாது, யாரையும் நான் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினச்சது தான். ஆனால் இப்போதைக்கு இந்த சண்டை எப்படி முடிய போகுதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சொல்லி நம்ம லெக்ஸ் லூத்தர் அடிக்கிறதுக்கே கையை ஓங்குறாரு. இந்த பக்கம் பூமியில் நம்முடைய கிரையல் வெர்சஸ் டயானா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கேன். கிரையல் என்னோட அப்பா அழிய போகிறான், உனக்கு அதை நினச்சி சந்தோஷம் இல்லையா, இந்த போர் மொத்தமாக முடிய போகுது, டார்க்சைடு அழிக்கணும் தானே நீங்கள் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் நினைக்கிறீங்க, இப்போ அழிவு நடக்க போகுது உனால் பொறுக்க முடியலன்னு அப்படின்னு சொல்லி நம்ம டயானா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு புழக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஷஜாம் எல்லாம் ஓகே தான், கீழே நம்ம வந்து சண்டை போட்டு எல்லாருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், பட் மேலே ரெண்டு ஜாம்பவான்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் போய் யார் பிரித்து வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்முடைய ஜெசிகா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வராங்க. அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் அது கண்டிப்பாக முடியாது நீ செத்துரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜெசிக்காவோட அந்த பவர் ரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அவன் சொல்கிறது கேள்வி நீ செத்துருவ அப்படின்னு சொல்ல நம்ம ஜெசி அவளோட ரிங்கை அமைதியாக இருக்க சொல்லிட்டு என்னோட சக்தியை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும், இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலன்னா கண்டிப்பாக இந்த உலகம் மொத்தமாக அழிஞ்சிடும், அதில் நான் செத்தாலும் பரவாயில்ல நான் ஏதாவது நல்லது செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ரிங்கோட முழு பவருமே யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்முடைய டார்க்சைடு அண்ட் ஆன்டி மானிட்டர் ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்றாங்க. பட் அதிகப்படியான சக்தியை யூஸ் பண்ண அந்த காலத்தில் நம்ம ஜெஸி வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மயங்கி கீழே விழுறாங்க. இதில் காண்டான நம்முடைய டார்க்சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போதும் அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மேலே கை காட்ட நம்ம கிரையல் நினைச்சது நடந்துடுச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இடி சத்தம் அதுலேருந்து நம்முடைய பிளாக் கிரேசர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வராரு. வந்து நம்ம ஆன்டி மானிட்டர் உடம்புலே பாய ஆன்டி மானிட்டர் அதே இடத்துல நில தடுமறிக்கையில் விழுறாரு. அப்படியே ஆப்போசிட் சைடில் பிளானட் குவாட்ல வந்து நம்முடைய பேட்மேன் அண்ட் கிரீன் லேண்டன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க. கிரீன் லேண்டன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க இந்த இடத்துல தான் மோபியஸ் அவனோட சேரை ரெடி பண்ணான், யாராலுமே எடுக்க முடியாத அந்த அரிய வகை சக்தியை அவன் எடுக்கணும்னு நினச்சான். இதில் இருக்க பிரச்சனைகளை பற்றி அவன் வந்து கண்டுக்காமலே விட்டுட்டான். இந்த இடத்துல தான் யூனிவர்ஸ் பறந்தது, நமக்கு ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளா சுயமாக யோசிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் அந்த ஃப்ரீவில்லை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிரீன் லேண்டன் மேபி அது அந்த கிணத்துக்கு கீழே இருக்குமோ மேபி நம்ம அங்கே போய் பார்த்தா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது பேட்மேன் அது அங்கே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை, மொத்த ஆன்டி மேட்டர் யூனிவர்ஸுக்குமே உயிராக இருந்த ஒரு விஷயத்தை மோபியஸ் தனக்குன்னே எடுத்துக்கிட்டான், அதுதான் அவனை கோரமாக மாற்றிருக்கு, அவன்தான் இதை படிக்கணும்னு நினச்சான், அவன் தான் அதை முதல்ல டச் பண்ணான் அப்படின்னு சொல்வது நம்ம கிரீன் லேண்டன் என்ன செஞ்சான் என்னத்தை டச் பண்ணான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் பூமியில் நம்ம ஆன்டி மானிட்டரை போட்டு பிளாக் ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா பொழந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஆன்டி மானிட்டர் தட்டு தருமாறி வந்து பார்த்தீங்கன்னா முன்னக்கி வர பார்க்குறாரு, பட் இருந்தாலும் பிளாக் ரேசரை தாண்டி எதுவுமே பண்ண முடியல. அப்போ தான் ஆன்டி மானிட்டர் தான் கீழே ஃப்ளாஷ் ஓடிட்டு இருக்க விஷயத்தை வந்து பார்க்குறாரு. வேகத்தின் கடவுளை நீ அப்படின்னு சொல்லி கையை நீட்ட நம்ம ஃப்ளாஷால் ஓட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஃப்ளாஷ் தன்னோட கட்டுப்பாட்டிலே இல்லை. இந்த பக்கம் ஆன்டி மானிட்டர் தான் பக்கம் வேகமாக வந்த பிளாக் ரேசரை நோக்கி ஃப்ளாஷை ஏவி விட ரெண்டு பேருமே ஒன்றா மோதி மிகப்பெரிய வெடிப்பு, வெடிப்புலருந்து ஃப்ளாஷ்
காட் ஆஃப் டெத் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வராரு. பட் இப்போவும் நம்ம ஆன்டி மானிட்டர் கட்டுப்பாட்டில் தான் இருக்க. அந்த சமயத்தில் ஆன்டி மானிட்டர் ஃப்ளாஷை இந்த பக்கம் நம்முடைய டார்க் சைடை நோக்கி ஏவி விட்டுட்டு, நான் எப்படி இப்படி மாறினேன்னு சொல்லி உனக்கு தெரியாதுல்ல, என் உடம்புல என்ன ஓடிட்டுருக்குன்னு உனக்கு தெரியாதுல, ஒவ்வொரு நரம்புலையும் ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. நம்ம ஃப்ளாஷ் மரண வேகத்தில் போய் இந்த பக்கம் நம்முடைய டார்க்சைட் உடம்புல தொலைச்சிட்டு வெளியில் வராரு. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியும். இதில் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டது ஷசாம். அவனோட உடம்புல 6 கடவுள்கள் இருக்காங்க. ஷசாம் வழியில் கதறி உள்ள இருக்க 6 கடவுள்களும் வெளியில் வரணும்னு சொல்லி கதறாங்க. என்ன நடக்குது டயானா அப்படின்னு சொல்லும்போது, டயானா எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியல, கடவுள்கள் நம்மளை கை விட்டுட்டாங்க, கடவுள் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நம்முடைய டார்க் சைடு அதை பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு மிகப்பெரிய தொலையோட கீழே விழுந்து கிடைக்கிறாங்க. இப்போதைக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, ஆனால் எனக்கு அவனோட சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்குது. இருட்டின் கடவுள் இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்ம டாக் சைட் இறந்துறப்பற பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து பரவிட்டுருக்கு. நம்ம ஜஸ்டிஸ் லிங்க் மெம்பர்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இறந்து கிடந்த அந்த டாக் சைட் உடம்பு மேலே வந்த நம்ம ஸ்காட் ஃப்ரீ மதர் பாக்ஸ் கிட்டே நிஜமாலே இவன் இறந்துட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க, ஆமாம் இவன் இறந்துட்டான் ஸ்காட், நீ இப்போ ஃப்ரீ ஆகிட்ட அப்படிங்கிற நியூஸ் கேட்க, அது கேட்டவுடனே நம்ம ஜஸ்டிஸ் லிங்க் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறதா அழுகுறாதானே தெரியல. ஏன்னா அவ்வளோ தூரம் நின்று சண்டை போட்டுருந்தான் ஆன்டி மாண்டிட்ட, திடீர்னு மறைஞ்சு அங்கே வந்து கிளம்பிட்டாரு. ஸோ ஷசாம் அவன் வெற்றியை கொண்டாடாமல் கூட போயிட்டானே, என்னதான் அவனோட பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வண்டர் உமன் அவன் மட்டும் போல அவன் கூட நின்று சண்டை போட்ட நம்ம கிரையன் அண்ட் அவரோட மொத்த ஆமையும் வந்து போயிருக்கேன், என்னமோ எனக்கு வந்து சரியாக படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தால் நம்ம ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா, நான் அவனை கொன்னேன், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலையே, நான் எதுக்கு அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஸ்காட் ஃப்ரீ நீ அவனை கொல்ல ஃப்ளாஷ், உன் உடம்புல இருக்க அந்த டெத்து தான் அவனை கொண்டு இருக்கு, பிளாக் ரேசர் தான் அவனை கொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒண்டர் உமன் பார்த்தீங்கன்னா பிளாக் ரேசர்னு சொல்கிறீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஸ்காட் ஃப்ரீ அதுதான் சாவோட இன்னொரு உருவம், நம்ம டார்க்சைட் சாவோட ஒரு சின்ன பகுதி எடுத்து அதுக்கு ஒரு தனி ஹோஸ்ட்டை கொடுத்து பிளாக் ரேசராக ஒரு மிகப்பெரிய வெப்பனாக வச்சுருந்தான். பட் அந்த வெப்பனையே எப்படியோ நம்முடைய ஆன்டி மானிட்டர் அவனுக்கு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஃப்ளாஷை கண்ட்ரோல் பண்ணி டார்க்சைடே கொண்டுட்டான். இது நல்ல விஷயமாக இருந்தாலும் என்ன ஒரு கெட்ட விஷயம் இருக்குது, ஒரு டெத்து என்னொருத்த உடம்புல போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் வெளியிலே வராது. ஐ எம் சாரி ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து வெளியில் விடுற ஐடியாவே கிடையாது, நான் அந்த டெத்தையே கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பற்றி நான் முறைச்சி பார்க்க, அந்த இடத்துல நம்ம ஃப்ளாஷ் வந்து காட் ஆஃப் டெத்தாக மாறுறாரு. ஆப்போசிட் சைடில் அப்போகலிப்ஸில் நம்முடைய சூப்பர்மேனுக்கும் லெக்ஸ் லூதருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு சூப்பர்மேன் நின்று, உனக்கு அது கேட்குதா, பாராடைம்ஸ் கதறாங்க, அவங்க கீழே வேலை செஞ்சுட்டு இருக்க ஸ்லேவர்ஸ்லாம் என்ன பண்ணுறது, அடிமைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அலறிட்டு இருக்காங்க. டேங் டாங் டார்க் சைடு இஸ் டெட் அப்படின்னு சொல்லும்போது லெக்ஸ் லூத்தர், சரி நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பி நம்முடைய உலகத்துக்கு போய் வாங்கணும், ஏன்னா இங்கே இருக்க எனர்ஜி ரேடியேஷன்ஸ் எல்லாமே ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக மாற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய சூப்பர்மேன் வித்தியாசமான மாற்றலை, என்னை ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றிருக்கு, அண்ட் இப்போ தான் எனக்கு எல்லா உண்மைகளும் புரியுது, லெக்ஸ் லூத்தர் இனிமேல் நானும் நீயும் சண்டை போகிறதில்ல, இங்கேயே நமக்குள்ளே இருக்க அந்த போரை முடிக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர் உடம்புல இருக்க அந்த மொத்த ஆர்மரையும் பிரித்து எறிகிறாரு. நான் நினச்சா ஒரு செகண்டில் இங்கேருந்து என்னோடய உலகத்துக்கு வந்து போக முடியும், ஆனால் உன்னால் அது சுத்தமாக முடியாது லெக்ஸ், அடுத்த தடவை என் கண்ணில் வந்து பட்ட அதே இடத்துல வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம லெக்ஸ் லூத்தர் அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு பறந்து நம்முடைய உலகத்தை நோக்கி வந்துட்டுருக்காரு. ஸோ கீழே வந்த லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சூப்பர்மேன் போகாத, இங்கே நிறைய மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு, ஏன்னா அப்போகலிப்ஸில் மனுஷங்களா அப்படி ஒரு கேள்வி தான். நம்ம பேட்மேன் டார்க்சைடு இறந்த விஷயம் கேள்விப்பட்டு நமக்கு இங்கே இருக்க வேலை எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். டார்க்சைடு இறந்துட்டான், ஆன்டி மண்டிட்ட உலகத்தை விட்டு போயிட்டாரு. ஸோ இனிமேல் நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை, நம்ம இந்த ஆன்டி மண்ட உலகத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளம்ப ரெடி ஆகும்போது நம்முடைய கிரீன் லேண்டன் வெல் போர் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுமே, உண்மையான புருஸ் வேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் அவனுக்கு எழும்போம் அப்படின்னு சொல்லும்போது, எஸ் நான் புருஸ் வேன் தான், ஆனால் இப்போதைக்கு எனக்குள்ளே இருக்க அந்த நாலேஜே கம்ப்ளீட்டாக வேறு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பேட்மேன் வந்து பார்த்திங்கன்னா காட் ஆஃப் நாலேஜாக மாறுறாரு. இந்த சக்திகளை வச்சு என்னுடைய காத்தமில் எந்த ஒரு தவறுமே நீ வந்து நடக்க விடாமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கிரீன் லேண்டர் சரி வந்தது தான் வந்துட்டோம், உள்ளே என்ன தான் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துடலாமேன்னு சொல்ல, நம்ம பேட்மேன் உள்ளே இருந்தது ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன், அதை ஆன்டி மானிட்டர் தொட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மொத்தமாக மாறியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நீ
உன்னுடைய உலகத்துக்கு போகணும், ஓவாக்கு போகணும். ஏன்னா டார்க்சைட் தான் அவங்க கீழே இருந்த அந்த பேராடிமன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். இப்போதைக்கு பேராடிமன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்க அந்த சமயத்தில் அவங்க எல்லாருமே வெளிச்சத்தை நோக்கி தான் போவாங்க. இந்த யூனிவர்ஸ் அண்டத்தில் வெளிச்சமாக இருக்கிறது உன்னுடைய கிரகம் தான் சொல்லும்போது, நம்ம கிரீன் லேண்டன் கிரகத்தில் மொத்தமாக பேராடிமன்ஸ் பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உடனே நம்முடைய கிரீன் லேண்டனை நீங்கள் வந்து கிளம்பு, நான் உடனே உலகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் அந்த சேர் யூஸ் பண்ணி அங்கே பறந்து போயிடுறாரு. கீழே வந்த லெக்ஸ் லூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில மனிதர்கள் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே ஆர்டோரா, நீ யாரு, நீ தான் அவனான்னு சொல்லி கேட்கும்போது லெக்ஸ் லூத்தர், அவனா, நீ யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அவர் இந்த டார்க்சைட் இறக்குற அந்த இரவு மெட்ரோபாலிஸ்லேருந்து ஒருத்தன் வருவான், ஏழை விவசாயின் மகனாக இருக்கான், அவன் இந்த மொத்த மக்களுக்கும் நல்லது செய்வான், மொத்த மக்களையும் அப்போக்கலிப்ஸ்லேருந்து காப்பாற்றுவான்னு சொன்னாங்க, அது நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் முழிச்சு பார்த்துட்டு, ஆமாம் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருக்க எல்லாருமே லெக்ஸ் லூத்தர் முன்னாடி மண்டி போட்டு நிற்கிறாங்க. பட் இருந்தாலும் ஆர்டோரா, நான் தான் தலைவன் சொன்ன உடனே வந்து மண்டி போடுறீங்க, பொறுமையாக இருங்க, இப்போ உண்மையான ஆளாக சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லெக்ஸ் லூத்தரை பார்த்தீங்கன்னா அடிச்சு எடுத்து அங்கே வந்து அவங்களோட இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஃப்ளாஷோட மூளைக்கும் அவர் மூளைக்குள்ளே இருந்த டெத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேச்சுவார்த்தை. அதில் டெத்து சாவுங்கிறது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம், சாவை தேடி யாருமே போகிறது இல்லை, ஆனால் சாவு ஒருத்தனை தேடி போகிறத யாராலுமே நிறுத்தவும் முடியாது, சாவு தான் உங்களை வந்து முன்னோக்கி தள்ளும். ஸோ கிட்டத்தட்ட சாவுங்கிறது ஒரு மோட்டிவேஷன், சாவுங்கிறது உங்களோட எதிரி இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா என் மூளையை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லும்போது டெத்து, உன்னால் சாவை தாண்டி ஓட முடியாது செல்லம் அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு அவரோட மைண்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்முடைய ஷாசாம் அவரோட மண்டையை வெடித்து செதற மாதிரி கத்துறாரு, ஏன்னா அவருக்குள்ளே இருக்க எல்லா கடவுகளும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இரவுகளின் கடவுள் வந்து இறந்துட்டான், புது புது கடவுள்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஷாசாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் சுத்தமாக முடியல. ஒரு கட்டத்தில் எல்லா சத்தமும் பார்த்தீங்கன்னா அமைதியாகி நம்முடைய ஷாசாம் கண்ணில் இருந்து கோல்டு கலரில் ஒளி வெளியில் வருது. இப்போதைக்கு ஷாசாம் கடவுள்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாக மாறி இருக்காரு, த நியூ காடாக மாறி இருக்காரு. அடுத்த செகண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுறாங்க. நம்ம சைபாக் அவர் வந்து தடுத்து நிறுத்தலாம்னு பார்க்குறாரு, பட் அவரால் சுத்தமாக முடியல. டயானா பக்கத்தில் இந்த ஸ்டீவ் டவர், டார்க்சைட் இறந்தது உண்மையில் நல்ல விஷயம் தானே, ஆனால் அவன் இறந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக நடந்துட்டு இருக்கானே, இதுக்கு என்னதான் காரணம், அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்கள பற்றி யோசிக்கிற ஆனால் உங்களோட நிலைமையை நீ மறந்துட்டியே அப்படின்னு சொல்லி நம்முடைய கேலிபக் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்று தன்னோட அப்பாவை கொண்டவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. பட் இருந்தாலும் ஆன்டி மானிட்டர் போயிட்டாங்க. ஸோ ஜஸ்டிஸ் லீகை வச்சு நான் வந்து போட்டு தள்ளுவோம் அப்படின்னு தன் கீழே அந்த ஃபியூரிஸ் டாக்டரோட ஃபியூரிஸான லேஷ் அண்ட் கேண்டோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்க்கிறாரு. அதே அப்போக்கலிப்ஸில் நம்ம ஆடோரா மூலியமாக அடித்து இழுத்து போகப்பட்ட லெக்ஸ் லூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன இடம், தூரத்தில் என்ன சிவப்பு நட்சத்திரம் மாதிரி ஒன்று தெரியுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆடோரா வந்து பார்த்தீங்கன்னா டார்க்சைடுக்கு ஒமேகா பீம், அந்த ஒமேகா எஃபெக்ட் தான் அதிகப்படியான சக்தியை கொடுத்தது. ஸோ இப்போதைக்கு டார்க்சைடு இறந்துட்டு அப்புறம் அந்த ஒமேகா எஃபெக்ட் அவனோட அடுத்த ஹோஸ்ட்டை தேடிட்டு போகுது. ஸோ நீ பார்க்கறது சிவப்பு நட்சத்திரம் கிடையாது, அதுதான் உண்மையான ஒமேகா எஃபெக்ட், அது ஒன்று நோக்கி வருது, நீ அந்த தொட்ட உடனே இறந்துட்டீன்னா நீ எங்களை காப்பாற்ற போகிற ஆள் இல்லை, பட் பாப்போ என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி வாய மூடல. உடனே அந்த ரெட் ஸ்டாரோட எஃபெக்ட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் உடம்புல வந்து பாயுது. அவர் வலி தாங்க முடியாம ரயல் அப்படின்னு சொல்லி கண்ணை துறக்க அவர் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பா மாறி இருக்கு. அவரோட உடம்புலாம் தானாவே ஹீல் ஆக கொஞ்சம் கொஞ்சமா அவர் டார்க்சைடாவே மாறிட்டாரு. லெக்ஸ் லூத்தர் காட் ஆஃப் அப்போகலிப்ஸா மாறி இருக்காரு. லெக்ஸ் லூத்தர் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம கிரையல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிமோனிட்டா டாக்சைடை கொண்டுட்டு ஒரு ஓரமாக நின்று தன்னோட உடம்புல இருக்க எல்லா சக்திகளையும் வந்து ஒன்று திரட்டுற மாதிரி இருக்க விஷயத்த வந்து பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம மெரினா பிளாக் கேட்க, அவன் டாக்சைடை கொண்டுட்டான், இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் திரும்பவும் மாபியஸாக மாறிட்டு இருக்கான், அவனுக்குள்ள இருக்கிற சக்தி அவன் உடம்பு விட்டு வெளியில் வருது, வெளியில் வந்த அடுத்த நிமிஷம் எனக்கு தேவையானது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பூமியில் நம்ம டாக்சைடோட பையனான கேலிபக் வந்து வண்டமும் கூட சண்டை போட்டுருக்காங்க. ஆன்டி மானிட்டர் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க, அதே கேள்வியை தாண்டா நானும் உங்ககிட்ட திருப்பி கேட்குறேன், எல்லாரும் எங்கே திடீர்னு போனாங்கன்னு தெரியல, எதுக்கு நடுவில் நீ ஏன் கூட வந்து சண்டை போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்போனன் டீமை வந்து இந்த பக்கம் ஜஸ்டிஸ் லீக் வந்து பொலந்து எடுக்கிறாங்க. எதுக்கு நடுவில் கேண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட் ஃப்ரீ அடிக்க வராரு, கடைசி டைம் என் கிட்ட தப்பிச்சதான் நீ வந்து நினச்சல, பட் இந்த டைம்
உன்னால் ஒரு அடி கூட நகர முடியாதுன்னு சொல்லும்போது மிஸ்டர் மெராக்கல் நான் நினச்சா இந்த இடத்துல ஒன்று வந்து போட்டு தள்ளுவோம் சொல்லி வந்து அடிக்க வராரு. அதுக்குள்ளே நம்ம கேண்ட்டை வந்து இந்த பக்கம் ஸ்கிராஃப்ட்ரியோட இடுப்புலேயே குத்திடுறாரு. என்கிட்டருந்து நீ தப்பிக்க புரியா, ஒரு தடவை தாண்டா தவறும் அப்படின்னு சொல்லி அடிக்க வரேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னொரு சக்தி வாய்ந்த உருவம் பார்த்திங்கன்னா தோன்றுது. எங்கே தான் இருக்கியான்னு சொல்லி நம்ம கேண்ட்டை முன்னாடி அந்த உருவம் வந்து நிற்க, நீயும் வந்துட்டியா, நல்ல தருணத்துக்கு தான் வந்திருக்கேன், ஸ்கிராஃப்ட்ரியை அறுத்து அவனோட ரத்தத்தை கொடுக்குறேன், அதை குடி, அதுக்கப்புறம் உன்னையும் நான் அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தக்கிட்டே இருக்க அந்த கத்தியை யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம கேண்ட்டோட உடம்புல அதிகப்படியான எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பாய்க்கிறாங்க. வீக்கான கேண்ட்டை தூக்கி எரிஞ்சிட்டு பக்கத்தில் இருக்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா புலக்கிறதுக்காக கிளம்போது ஸ்டீவ் டவர் ஒரு ஷாக்ல நின்றுட்டு யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஸ்காட்ஃப்ரீ, வெல் அவதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாக். பாடா செல்லம், நான் உன வீட்டில் தானே இருக்க சொன்னேன், எதுக்கு இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடிமூண்டு கூட்டு போகிறோன்னு சொல்லி இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன், நான் சும்மா விட்டுறேன்னு நினைச்சியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஸ்காட்ருக்கு ஆப்போனண்ட்டாக இருந்த எல்லாரையும் போட்டு பொழந்துட்டுக்கிறாங்க மிஸ்ஸஸ் பார்டா. பட் இவங்க வந்து முன்னாடி ஒரு கட்டத்தில் நம்ம டாக்ஸைட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூரியாக இருந்தவங்க இப்போதைக்கு ஸ்காட்ஃப்ரீயோட ஒய்ஃபாக இருக்காங்க. லேஷன் அவங்களோட டீமை ஃபார்ம் பண்ணி இந்த பக்கம் நம்ம பாடாக்கு எதிராக நின்று டாக்ஸைட் வேணால் இறந்துருக்கலாம், ஆனால் டாக்ஸோட பேரை நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் நிலைக்க வைப்போம், எங்களை யாராலையுமே தடுக்க முடியாது, உன்னாலேயும் முடியாது பாடா அப்படின்னு சொல்லும்போது லேஷன் நீ எதுக்கு இவ்வளோ சவுண்டாக பேசுகிற, சீரியஸாக நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம்ல, பேசாமல் இங்கேருந்து எல்லோரும் கிளம்புங்க, எல்லா மொத்த பேரை நான் வந்து அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது கேலிபக் நான் இங்கேருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன், எங்கள் அப்பாவை கொண்டவனை பழி வாங்காமல் ஒரு அடி கூட நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பவும் அடிக்க வராரு. எது நடந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைடில் நம்ம கிரையல் வந்து பார்த்தீங்கன்னா மாபியஸ் உடம்புலேருந்து ஒரு அதீத சக்தி வெளிப்படுறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாபியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவரோட நார்மல் ஃபார்முக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காரு. நாம் இங்கே நிற்கிறது எனக்கு என்னமோ ஆபத்துன்னு தோணுது, பேசாமல் கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க கிரையல் பொறுமையாக இருக்கம்மா, நாம் நினச்ச விஷயத்தை அடைகிற நேரத்தை நெருங்கிட்டோம், ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் நினச்சதெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கிறாங்க. நம்ம வண்டர் உமன் கூட சண்டை போகிறதுக்காக வந்திருந்த எல்லா ஃபியூரிஸும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த உலகம் கொஞ்சம் சேஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம வண்டர் உமன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளானை போடுறாங்க, நம்மளுக்கு இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்து புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்டி மானிட்டர் பார்த்திங்கன்னா உண்மைகள் தெரியணும். ஸோ பேட்மேனை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுதான் சொல்லி கேட்கும்போது சைபக் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அவன் சுத்தமாக காண்டாக்டே பண்ண முடியல, அதே மாதிரி கிரீன் லேண்டன் அவனோட ரிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ ரெண்டு பேருமே இப்போதைக்கு அவுட் ஆஃப் டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது வண்டர் உமன் சரி அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம கிரைம் சிண்டிகேட்ஸ் கிட்ட பேசிதாகணும், ஏன்னா அவங்களோட உலகத்தை தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்முடைய ஆன்டி மானிட்டர் மொதல் அழிச்சதாக தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக கிரைம் சிண்டிகேட்ஸ் அன்டிமானிட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆனால் மொதல் டைம் நான் ரொம்பவே பயந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டீவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் நாங்கள் எல்லாருமே உங்க கூட தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கல. அதுக்குள்ளே பின்னாடி நம்ம நெகட்டிவ் சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் டவரை கழுத்தில் பிடிச்சி தூக்கி ஐம் சாரி நான் ஏதாவது நடுவில் குழப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்க நம்ம வண்டர் உமன் என்ன யோசிச்சாங்கன்னு தெரில டக்குன்னு இதை பக்கம் நம்ம சூப்பர்மேனை வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கு. இந்த பக்கம் நம்முடைய பேட்மேன் ஜோக்கர் யாரு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் பார்க்க அந்த ஸ்க்ரீனில் மொத்தம் மூணு ஜோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெத்து கிட்ட இருந்து ரன் பண்ணி எப்படியாச்சும் தப்பிக்க பார்க்குறாரு. பட் எவ்வளோ தூரங்கள் ஓடினாலும் அந்த டெத் வந்து நம்முடைய ஃபிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிது. அப்போகலிப்ஸில் மொத்த ஒமேகா எஃபெக்டையுமே தன் மேலே வாங்கிக்கிட்டு லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மீறி காட் ஆஃப் அப்போகலிப்ஸாக மாறுறாரு. அவரோட பேச்சை இப்போதைக்கு எல்லா பேரடிமஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கிரீன் லேண்டர் வந்து உடனே நம்முடைய பேட்மேன் கிட்ட இதை வந்து சொல்லி ஆகணும்னு சொல்லி காத்தம் கிட்ட வர்றாரு. கடவுள்களுக்கு எல்லாம் கடவுளாக மாறின நம்ம ஷாசாம் என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல அனாமத்தா என்ன ஒரு விஷயத்தை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கிரையல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆன்டி மானிட்டர் உடம்பு அவனோட பவர்லேருந்து பிரிகிறது வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மெரினா பிளாக் நாம் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிரையல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கம்மா மோபியஸ் ஃபைனலாக அவனோட சக்தியிலேருந்து பிரிஞ்சு வெளியில் வந்துட்டான், அந்த சக்தி நம்மளை நோக்கி வரதை நீங்கள் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க மெரினா வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அது ஆன்டி லைஃப் ஈக்வேஷன் தானே கிரையல்,
அந்த ஆன்டிலைஃபிகேஷன் சக்தியை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க, நம்ம கிரையல் அந்த சக்தியை தான் கையில் வாங்கிக்கிட்டு டார்க்சைடுக்கு சாவு கொடுத்தோம். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்முடைய கிரையல் வந்து பார்த்திங்கன்னா காடஸ் ஆஃப் ஆன்டிலைஃபாக மாறுறாங்க. நீ எவ்வளோதான் சொன்னாலும் நான் இந்த சேரை விட மாட்டேன் ஹேல் அப்படின்னு சொல்ல, நம்ம கிரீன் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா, பேட்மேன் உன்னால் தான் அந்த சேரை வச்சு ஃபியூச்சரை சொல்ல முடியாதுன்னு சொன்னி, இப்போ நான் கேட்க வந்த கேள்வி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, வெல் நான் உன் கூடயே பழகிருக்கேன் நீ என்ன கேட்பேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ஃபேக்டரியில் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, இந்த இடத்துல தான் ஜோக்கர் உருவானா. ஸோ ஜோக்கரோட மொத்த ஆர்ஜினல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ஹேல் வந்து பார்த்திங்கன்னா, ஜோக்கர் ஊரகம் தான் இருக்கட்டும், நீ அந்த சேரை கண்டிப்பாக விட்டே ஆகணும், அது உன்னோட மூளையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பிகிட்ருக்கு, வெளியில் அவ்வளோ பெரிய ஃபைட் நடக்குது பட் இருந்தாலும் நீ எதுக்கு அந்த சேரை விட மாட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, நம்ம பேட்மேன் வந்து ஒரு மாதம் நடக்க வேண்டிய எல்லா கிரைம்ஸ் எல்லா தவறுகளையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரே ராத்திரியில் அதுவும் இந்த சேரோட ஹெல்ப் மூலயமா நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இந்த சேர் என்னை கெட்டவனாக மாற்றலை, எனக்கு அதிகப்படியான அறிவை கொடுக்குது, அந்த அறிவை என்னை தாண்டி வேறு யாராலுமே ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்மேன் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல, சூப்பர்மேன் இருக்க இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேல் ஜார்டன் இப்போ அவர் ஆபத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சூப்பர்மேனே ஆபத்தாக இருக்கான் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ் சூப்பர்மேனும் ஆப்போசிட்டில் வண்டோமன் ரெண்டு பேருமே மரண சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் வண்டோமன் இந்த பக்கம் நம்ம நெகட்டிவ் சூப்பர்மேனை ஒரு அடி கூட பார்த்திங்கன்னா அடிக்கல. சூப்பர்மேன் கேட்குறாரு, என்னை அடி, ரெண்டு பேரும் சண்டை போடணும், உன் சக்தி எவ்வளோ நான் வந்து தெரிஞ்சுக்கணும், என்னை அடின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப கையவங்க, நான் உன்னை கடைசி வரைக்கும் அடிக்க மாட்டேன் கிளார்க் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தன்னுடைய லாஸ் ஆஃப் துருத்தை யூஸ் பண்ணி நம்முடைய சூப்பர்மேனை முழுசாக கட்டி போட்டுட்டு, நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்திங்கன்னா, என்னை விடு, என் பேர் சூப்பர்மேன், என்ன பண்ணுற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதறாரு, நான் உனக்கு நீ யாருன்னு சொல்லி புரிய வைக்கிறேன், ஒழுங்காக சொல்லு நீ யாரு, நான் தான் சொன்னலை, நான் கிளார்க் கென்ட் அப்படின்னு சொல்லி சாந்தமாவை நம்ம வண்டர் உமன் அவங்க மேலே வச்சிருக்க அந்த லாஸ் ஆஃப் த்ரூத் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம பேட்மேன் அண்ட் கிரீன் லேண்டர் வரும்போது நம்ம பேட்மேன் சூப்பர்மேனுங்கிறத எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, அவர் உடம்புல இருக்க மொத்த செல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போகலிப்ஸோட நெகட்டிவ் செல் சோலார் பிட்டால் டேமேஜ் செய்யப்பட்டுருக்கு, இப்படியே விட்டால் நம்ம சூப்பர்மேன் இறந்துடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம ஹேல் ஜெனருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. இந்த பக்கம் வண்டர் உமன் கிட்ட அவன் நார்மலாக மாறிட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க, அதுக்கும் நம்ம பேட்மேன் தான் ஆன்சர் பண்ணுறாரு, இல்லை அந்த லாஸ் ஆஃப் த்ரூத்தோட பவர் கொஞ்ச நேரம் நம்ம சூப்பர்மேனை பழைய நிலைமைக்கு திருப்பி இருக்கேன் பட் இது டெம்பரவரி தான், கூடிய சீக்கிரம் சூப்பர்மேனை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம பவர் ரிங் சைபாக் ஸ்காட் அண்ட் அவரோட ஒய்ஃப் அண்ணா மிஸ்ஸஸ் பாடா இவங்க நாலு பேருமே பார்த்தீங்கன்னா பெல்லா ரேவ் பிரிசனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அந்த சிறையில் அடைக்கப்பட்டு வச்சிருக்க நம்முடைய கிரைம் சிண்டிகேட்ஸுக்கு தான் இந்த ஆன்டி மோனிட்டர் யார் அவனை பற்றின உண்மைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனோட உலகத்தை தான் மொத்தமாக அழிச்சிருக்காங்க. ஸோ மேபி இவங்களோட ஹெல்ப்பை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஸ்காட் ஃப்ரீ அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆல்ரெடி இந்த பிரிசனுக்குள்ளே இருக்க செக்யூரிட்டி கேமரா செல்ல லாக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாரு. இந்த பக்கம் மிஸ்ஸஸ் பாடா அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திசை திருப்பேன். நம்முடைய சைபாக் பவர் ரிங் அண்ட் ஸ்காட் மூணு பேருமே சிறைக்குள்ளே போகிறாங்க. அதில் நம்ம ஸ்காட் ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அல்ட்ராமேனை மீட் பண்ணுறாரு. அல்ட்ராமேன் வேறு யாருமே இல்லை, கிரைம் சிண்டிகேட் உலகத்தை சேர்ந்த சூப்பர்மேன். அவர் இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி ரொம்பவே நோஞ்சா மாதிரி இருக்காரு. என்கிட்ட வராத, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு நல்லாவே தெரியும், அவன் இங்கே வந்துட்டான் அதானே, உங்கள் உலகத்தை அழிக்க வந்திருக்கான், எங்கள் உலகத்தை அழிச்ச மாதிரி உங்கள் உலகத்தையும் அழிக்க வந்திருக்கான், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஓட மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்காட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உலகத்தில் ஆல்ரெடி அவன் வந்திருக்கான், கண்டிப்பாக உனக்கு நிறையவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன்னா எங்கள் உலகத்தை நாங்கள் காப்பாற்றுவோம், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களை கடைசியாக இருக்க ஒரு ஆள் விட மாட்டான், எல்லாரையும் போட்டு தள்ளுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரையல் அவள் உடம்புல ஏறின அந்த ஆன்டிலைஃப் ஈக்குவேஷனை வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க ஆரம்பிக்கிறேன். அவன் அம்மாவான மெரினா பிளாக், உனக்கு எல்லாமே ஓகே தானே, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கிரையல் வந்து நான் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் முற்று புளி வைக்க போகிறேன், எனக்காக தானே அந்த தெமிஸ்கர் ஐலாண்ட் அந்த தீவுலேருந்து வெளியில் வந்தீங்க, எனக்காக தானே அந்த நாட்டு மக்களை புறக்கணிச்சிங்க, எனக்காக நிறையவே தியாகம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் கைமாறு செய்ய வேணாமா, மொதல் மனுஷன் தெமஸ்கர் தீவில் காலடி எடுத்து வச்சது ஸ்டீவ் ட்ரவர், அவ எனக்கு தேவை அப்படின்னு சொல்ல,
இந்த பக்கம் நம்ம சைபாக் அண்ட் ஜெசிகா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் உமன், அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரதுக்காக போகிறாங்க. நம்ம சைபாக் வந்து கதை வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க யோசிக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஜெசிகாவோட அந்த பவர் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பேசுது. எல்லாம் மாறப்போகுது, கிரைம் சிண்டிகே திருப்பி ஒன்றா சேர போகிறாங்கன்னு சொல்லும்போது நம்முடைய ஜெசிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் தங்கிட்ட பேசுறது வந்து உணர முடியுது. சைபாக் கிட்ட இது ஒரு தவறான பிளான், இதை நம்ம வந்து கைவிட்டணும், உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சைபாக் வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் சிண்டிகேட் கிட்ட மட்டும்தான் அந்த உண்மைகள் எல்லாமே இருக்கேன், ஆன்டி மண்ட்ரை டிஃபிட் பண்ணணும்னா கிரைம் சிண்டிகேட் உதவி தேவை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. அந்த வெடிப்புலேருந்து நம்ம ஜெசிகா வந்து பார்த்தீங்கன்னா சிரித்தபடியே வெளியில் வராங்க. அவங்கள பார்த்தா சைபாக், ஜெசிகா ஆர் யூ ஓகே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க, ஜெசிகாவா அவளாம் இங்கே இல்லை, உள்ளே இருக்கிறது வாழ்த்தும், கிரைம் சிண்டிகேட் திரும்பவும் பறக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பறந்து வராங்க. இந்த வெடிப்பு சத்தத்தை கேட்டோடனே நம்முடைய ஸ்காட்டோட ஒய்ஃப் அண்ட் மிஸ்ஸஸ் பாடா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டை கூப்பிட்டு அந்த வெடிப்பை நோக்கி வந்து போக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம சூப்பர்மேன் ஐ மீன் அல்ட்ராமேன் வந்து எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, ஆண்டிமெண்ட்டை வரப்போகிறான்னு சொல்லி ரொம்பவே கிரேசியாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கத்திட்டுருக்காரு. சூப்பர் உமன் அடைச்சி வச்சிருக்க அந்த சிறு சாலையை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக காலி பண்ணி உள்ளே போய் பார்க்க நம்ம சூப்பர் உமன் அங்கே ப்ரெக்னெண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. அமைதி, குழந்தை தூங்கிட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஆறாரோ பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சைபாகுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த பக்கம் ஜெசிகா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாழ்த்தும் அந்த பவர் ரிங்கோட கண்ட்ரோலில் இருக்கேன். ஸோ அந்த பவர் ரிங் கிட்டே இந்த பக்கம் தன்னுடைய அந்த மதர் பாக்ஸ் டெக்னாலஜி எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கோட கனெக்ட் பண்ண பார்க்குறாரு. பட் அந்த ரிங் இந்த பக்கம் நம்ம சைபாகே வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிடுது. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது சைபாக், இனிமேல் நீ அந்த கிரைம் சிண்டிகேட்டில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெசிகா பேசி முடிக்க ஆப்போசிட்டில் ஆன்டி மானிட்டர் தன்னோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மெருகேற்றி இப்போதைக்கு வெளியில் வராரு. இந்த விஷயம் நம்ம பேட்மேனுக்கு தெரிஞ்சு ஜஸ்டிஸ் லீக் திரும்ப ஒன்றா சேரணும், ஆபத்து நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்குறாரு. இந்த பக்கம் மிகப்பெரிய வெடிப்போட நம்ம ஆன்டி மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மாபியஸாக ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. இப்போதைக்கு அதிக சக்தியோட ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் தன் உடம்புல தன்னோட நரம்புகளை ஏற்றிக்கிட்டு வந்திருக்காரு. ஜெசிகாவோட ரிங்கு சைபாக் மொத்தமாக ஹேக் பண்ணி இந்த பக்கம் கிரைம் சிண்டிகேட் கூட சேர்க்க அவங்களுக்கு ஹெல்ப்பாக வந்தால் நம்ம ஸ்காண்ட் ஃப்ரீ அண்ட் மிஸ்ஸஸ் பாடா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் அவங்களோட லேசரையை யூஸ் பண்ணி மொத்தமாக சாய்க்க அந்த இடத்தோட சவர் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு சேர்ந்து அந்த இடத்துல நம்ம அவுல்மேன் வந்து இறங்கி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கிரைம் சிண்டிகேட்டால் இந்த டைம் தனியாக ஜெயிக்க முடியாது, நம்மளுக்கு ஜஸ்டிஸ் லீக்கோட உதவியும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அவுல்மேன் வேறு யாருமே இல்லை, கிரைம் சிண்டிகேட் உலகத்தை சேர்ந்த பேட்மேன் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம கிரைம் சிண்டிகேட் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஜஸ்டிஸ் லீக் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் கிரைம் சிண்டிகேட்டை சார்ந்த சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா செம்ம வீக்காக இருக்காரு. ஸோ அவங்களோட உலகத்தில் நம்ம சூப்பர்மேனுக்கு சக்தியை கொடுக்குறதே கிரிப்டனைட். ஸோ அதனால் லெக்ஸ் லூத்தரோட லேபில் இருக்க ஒரு கிரிப்டனைட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேனுக்கு நம்ம சூப்பர்மேனை கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா இப்போதைக்கு அவர் நெகட்டிவ் சூப்பர்மேனாக இருக்க அந்த சமயத்தில் கிரிப்டனைட் அவரை ஒன்றுமே பண்ணலை. ஜஸ்டிஸ் லீக் அண்ட் கிரைம் சிண்டிகேட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தரோட இடத்துல தான் இருக்கிறாங்க. நம்ம சூப்பர்மேன் அந்த கிரிப்டனைட் கொடுக்க பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் லீக் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சமாளிக்கணுமா தான் தெரியுது. அதுக்கு நடுவுலேயே நம்ம பிளாக் ஃப்ளாஷ் ஐ மீன் காட் ஆஃப் டெத் ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க சாக போகிறாங்கன்னு சொல்லி செம்ம கூலாக சொல்கிறாரு. அதை கொஞ்சம் சஜாம், ஏன்டா ஏன் இப்போ திடீர்னு இப்படி பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு எப்படி அடுத்து தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் இருக்க ஸ்காட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல பிளாக் ரேசர் இருக்கான், ஒரு டெத் அவன், ஸோ டெத்துக்கு ஃபியூச்சரில் யார் சாக போகிறாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறான் அவனால் இப்போதைக்கு டெத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹேல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மன்கிட்டேன், நாங்கள் எப்படி உங்களை நம்புறது, நீங்கள் எங்களை ஏமாற்ற மாட்டீங்கன்னு சொல்லி என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஒரு நிச்சயமே இல்லை, நாங்கள் உங்கள் உலகத்தை மொத்தமாகவே வெறுக்கிறோம், ஆனால் நீங்கள் உங்கள் உலகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, நான் எங்கள் உலகத்தை அழிச்சவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், சிம்பிள் அஸ் தட், ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தான் அப்படி நம்ம அவர்மேன் ரிப்ளை கொடுக்க. நம்ம வண்டர் உமன் பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் தான், ஆனால் உங்களோட கண்ட்ரோலில் தான் இப்போதைக்கு பவர் ரிங் அண்ட் சைபாக் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் விடுவிச்சா மட்டும்தான் அங்கே கிரிப்டனைட் தருவோம் அப்படின்னு சொல்லும்போது அவுல்மேன், ரெண்டு பேருமே எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவங்களை விடுவிக்கிற சக்தி எங்கள் கிட்டே கிடையாது, அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆக்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் இங்கே இருக்க எல்லா கிரைம் சிண்டிகேட் மெம்பர்ஸையும் நான் வந்து டெலிபோர்ட் பண்ணி எங்கள் உலகத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவேன், ஆன்டிமான்ட்ரை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் தனியாகவே அவங்கள போய் ஃபேஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம ஆண்டோமனுக்கு வேறு வழியே தெரியல, இப்போதைக்கு அந்த கிரிப்டனைட்டை கொடுத்து ஆகணும், அண்ட் கிரிப்டனைட்டை கையில் வாங்கினா நம்ம அல்ட்ராமேன் பார்த்தீங்கன்னா உடனே அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளினிஷ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹேல் ஜார்டன், சரி அவங்களால தான் இந்த மாதிரி ஜெசிகாவை அந்த பவர் ரிங்கோட புடியிலேருந்து கொண்டு வர முடியல, அட்லீஸ்ட் என்னோட ரிங்கை வச்சு அது கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணால் ஜெசிகா கூட பேசி எப்படியாச்சும் அந்த பவர் ரிங் பிடியிலேருந்து அவளை வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே நம்முடைய அவுல்மேன் மாபியஸ் எங்கே இருக்கான்னு சொல்லி கிரிட் ரொக்கேட் பண்ணிடுச்சு. உடனே நம்ம அங்கே போவோம்
அப்படின்னு சொல்ல ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டர் அவரோட முழு சக்தியுமே ஒரு சின்ன டவுன் மேலே வந்து காமிச்சிட்ருக்காரு. உள்ளே இருக்க எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தால் அழிக்கப்பட்டு அவங்க உடம்புல இருக்க அந்த நிழல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்டி மானிட்டருக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். கடவுளே இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக கரெக்டாக நம்முடைய ஜஸ்டிஸ் லீக் அண்ட் கிரைம் சிண்டிகேட் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. இந்த இடத்த ஜஸ்டிஸ் லீக் பாதுகாத்துட்ருக்கு. அப்போ கிரைம் சிண்டிகேட் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வண்டோமன் கேட்க அவங்க மோபியஸை தேடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே நம்ம மோபியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அங்கேருந்து தூக்கி எறிகிறாரு. முக்கியமாக நம்ம பேட்மேனை பார்த்து இருந்த வரைக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், இப்போ நான் என் சேரை திரும்பி எடுத்துக்கிறேன், எனக்கு அந்த சேர் திரும்ப வேணும் பேட்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்க பேட்மேனை காப்பாற்றுற விதமாக மேலேருந்து நம்ம க்ரீன் லேண்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம மோபியஸை நோக்கி தாக்கிட்டு இருக்காரு. பக்கத்தே பவர் ரிங் வந்து உன்னுடைய சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், என் சக்தி அவனோட மொத்த ஆர்மியை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்ருக்கேன், பட் உன்னோட சக்தி ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம கிரீன் லேண்டன், வெல் மேபி என்னோட சக்தி வீக்காக இருக்கலாம், என்னோட ரிங்கு வீக்காக இருக்கலாம், ஆனால் என்கிட்ட இருக்க ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவாவில் இருக்க எல்லா கிரீன் லேண்டர்ஸும் இந்த பக்கம் ஆன்டி மானிட்டரை எதிர்த்து வந்து நிற்கிறாங்க. பேக்கப் அப்படின்னு சொல்ல மிகப்பெரிய சண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. நம்ம ஆன்டி மானிட்டரை பொறுத்து இருக்க எல்லா கிரீன் லேண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அடிக்க நம்ம ஆன்டி மானிட்டர் அவரோட சக்தியை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட கிரீன் லேண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டுருக்காரு. ஒவ்வொரு ரிங்காக அடுத்த ஹோஸ்ட்டை தேடி வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆன்டி மானிட்டரை சுற்றி இருக்க எல்லா ஆர்மி மெம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லேண்டர்ஸ் டிஃபீட் பண்ண ஆன்டி மானிட்டரை கையில் பிடிக்கிற விதமாக நம்முடைய டயானாவும் ஆப்போசிட் கிரைம் சிண்டிகேட்டை சேர்ந்த சூப்பர்மேன் ரெண்டு பேருமே தங்களுடைய லாஸ் ஆஃப் த்ரூத்தை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஆன்டி மானிட்டர் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ள வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆன்டி மானிட்டர் அமேசானியர் எப்போ பார்த்தாலும் முந்திரி கோட்டை மாதிரி முன்னாடி வந்துடுவீங்க, உங்களோட இந்த லாஸோ வந்து என்னை உண்மையை சொல்ல வைக்க சொல்லுது, என்னை கட்டுப்பட சொல்லுது, ஆனால் யார் சொல்லு பேச்சு நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட அந்த கயிறையும் பார்த்திங்கன்னா இழுத்து ஒன்னோட ஒன்று மோதி கீழே விளை வச்சிடறாரு. ஸோ ஆன்டி மானிட்டரை தடுக்கிறதுக்காக இப்போதைக்கு ரெண்டு சூப்பர் மேனும் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வராங்க. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ட்ரவர் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கை ஸ்டீவ் ட்ரவரை இழுத்துட்டு போயிடுது. இந்த பக்கம் அல்ட்ராமேன் சூப்பர் மேன் ஒன்றா சேர்ந்து நம்ம ஆன்டி மானிட்டரை அடிக்க அல்ட்ராமேன் இவன் என்னோட உலகத்தை அழிச்சிருக்கான், இவனை நான் தான் அழிப்பேன், நீ ஓரமாக போய் நின்று வேடிக்கை பாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அந்த நெகட்டிவ் சூப்பர்மேனை தூக்கி எரிஞ்சுட்டு இந்த பக்கம் ஆன்டி மான்டரை போட்டு பார்த்தீங்கன்னா புலக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஆன்டி மானிட்டர் திருப்பி அடிக்கிறாரு. அதை தடுத்து நம்ம அல்ட்ராமேன் என்னோட உலகத்தை அழித்தேன், நான் நேசித்தவங்கள அழித்தேன், என் சுற்றி இருக்க எல்லாரையும் அழித்தேன், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், உன் கண்களை நோண்டி எடுத்து உன் தலையை வெட்டி உன் குடலை நான் மாலையாக போடலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஆன்டி மானிட்டர் அவரை தடுத்து நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் உனக்கு பண்ணுறேடான்னு சொல்லி கீழே போட்டு அவரோட மொத்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம அல்ட்ராமேன் கிட்ட கொடுக்க பக்கத்தில் நின்று நம்ம பிளாக் ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அவரால் ஒரு அடி கூட பார்த்திங்கன்னா எடுத்து வைக்க முடியல. ஒருத்தனுக்கு சாவு வரணும்னா கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், அந்த சாவை யார் நினச்சாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஆன்டி மானிட்டர் தன்னுடைய முழு சக்தியை யூஸ் பண்ணி அல்ட்ராமேனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செதில் செதிலாக டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாத்துறாரு. பக்கத்தில் இருக்க பிளாக் ஃப்ளாஷை பார்த்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே ஆன்டி மானிட்டர் இந்த பக்கம் அல்ட்ராமேனை பார்த்திங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி அடுத்து யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க கரெக்டாக நம்ம காட் ஆஃப் அப்போகலிப்ஸ் லெக்ஸ் லூத்தர் அவரோட பேராடிமன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாரு. நான் ஆட்டத்துக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி பேச நம்ம வண்டர் வுமனுக்கு உண்மையிலே ஷாக் ஆகிடுச்சு. இவன் யார்ரா வித்தியாசமாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சூப்பர் வுமன் என் குழந்தை வெளியில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல ஆப்போசிட் சைடில் நம்ம கிரைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் டவரை வந்து கடத்தி போயிருப்பாங்க. ஏழுச்சிரு ஸ்டீவ், நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன். மோபியஸை எதிர்த்து நடக்கிற அந்த மிகப்பெரிய போரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரீன் லேட்டர்ஸ் வந்து பங்கேற்றுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம ஜெசிகாவுக்கும் அவளோட மைண்டில் இருக்க அந்த பவர் ரிங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி போரே நடந்துகிட்ருக்குன்னு தான் சொல்ல முடியும். அவளோட மைண்டில் இருக்க அந்த பவர் ரிங் ஜெசிகா கிட்ட இவங்க எல்லாருமே என்னோட சக்தியை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சக்தி இந்த வெளிச்சத்தை பார்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரிச்சு ஓட்டுறாங்க. ஸோ நான் தான் இங்கே ஆக்கிரமிச்சு இருக்கேன், என்னை தாண்டி யாராலையும் வர முடியாதுன்னு சொல்லும்போது அவரோட மைண்டுக்குள்ளே இன்னொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற மாதிரி தெரியுது. ஜெசிகா அவனால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வாழ்த்து உன்னை டேக் ஓவர் பண்ணுன்னு சொல்லி நினைக்கிறான், நீ அவங்க தான் தப்பிச்சு என்னை நோக்கி ஓடி வா அப்படிங்கிற சத்தம் கேட்க நம்ம ஜெசிகா திரும்பி பார்த்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ட்ரெயினில் வந்து மாட்டியிருக்காங்க. நம்ம ஜெசிகாவை சுற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நின்று அவங்கள வந்து பார்க்குற மாதிரி தெரியுது. இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க இவங்க எல்லாருமே உனக்கு முன்னாடி அந்த பவர் ரிங்கை போட்டவங்க, இந்த சக்தி இந்த வாழ்த்துமோட சக்தி அவங்கள இங்கேயே அழித்து வச்சிருக்கு, இந்த க்ரீன் ட்ரெயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மொத்தமாக அடைச்சி வச்சிருக்கு, பட் நீ உள்ள மாட்டிக்காத, என்னை நோக்கி வா ஜெசிகா,
என்னை நோக்கி வா அப்படிங்கிற சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க, நம்ம ஜெசிகா ஒரு சந்தேகத்தோட முன்னோக்கி நகர்றாங்க. அப்போ பின்னாடி அந்த பவர் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெசிகாவை பிடிச்சிட்டு, எங்கே போகிற, யார் பேச்சையும் கேட்காத, இங்கே இரு, இங்கே இருக்கிறதா உனக்கு வந்து சேஃப், வெளியில் போனால் உன்னை அடித்து கொண்டுடுவாங்க, உள்ளே இருக்கிறது தான் சேஃப், இந்த கிரீன் ரம் தான் உன்னை வந்து சேஃபாக வச்சுருக்கோம், சேஃப், ஆபத்துலேருந்து உன்னை யாராலுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல நம்ம ஜெசிகா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து வெளியில் போய் தான் ஆகணும், வெளியில் போனால் தான் என்னோட நண்பர்களுக்கு நான் வந்து உதவி செய்ய முடியும், இல்லைனா அவங்க வந்து இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல, பவர் ரிங், அவங்க கூட சேர்ந்து நீயும் இறந்துடுவ, அது பரவாயில்லையா, வெளியில் போகாத அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை நோக்கி வா ஜெசிகா, இங்கேருந்து ஒன்றா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஜெசிகா வந்து அந்த பவர் ரிங்கை உதறி தள்ளிட்டு இந்த பக்கம் அந்த சத்தத்தை நோக்கி வந்து ஓட்டுறாங்க. எல்லாரும் அவ்வளோ பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த பவர் ரிங் கத்தை அப்படியே இந்த பக்கம் நம்ம மெரினா பிளாக்கை காமிக்கிறாங்க. ஒரு கொகைக்குள்ள மெரினா அவங்க கையில் ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிரையில தேடி வந்து போயிட்டு இருக்காங்க. மெரினாவுக்கு அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாமே வருது. எப்படி அவங்க அமேசான்லேருந்து தப்பிச்சு வெளியில் வந்தாங்க, தப்பிச்சு வெளியில் வந்த உடனே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து இருந்தாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த பக்கம் நம்ம மெரினா பிளாக் அடிச்சு துவச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரையல் கை குழந்தையாக இருந்து அப்போ தான் பிறந்திருக்கா, அப்பவே அவ்வளோ மொத்தமாக அந்த ஒமேகா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். சுற்றி இருக்க எல்லா சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு இருக்கேன். வளர வளர நம்ம மெரினா பிளாக் கிரையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தைகள் வந்து கற்றுக் கொடுக்கும்போது அந்த வித்தைகள் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் இருக்க சாதாரண மக்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நிறைய பேரை கொண்டு இருக்கேன். அவள் உடம்பு முழுக்க அந்த கெட்ட எண்ணம் ஒரு டார்க்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க பற்றி நம்ம மெரினாவுக்கு புரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அவன் புள்ள மேலே வச்சிருக்க அந்த அன்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் குறைச்சதே கிடையாது. இந்த பக்கம் நம்ம கிரையலை பார்க்க கிரையல் வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட கிடைச்ச அந்த ஒரு பகுதி ஆன்டி லைஃப் எஜுகேஷன் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க கிரையல்னு சொல்லும்போது கிரையலுக்கும் அவளோட பழைய நினைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வருது. அவளோட சின்ன வயசு மெமரிஸ் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பிளாக் இந்த பக்கம் தனக்கு கொடுத்த ட்ரைனிங் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில சமயங்கள் நான் வந்து தூங்க போகும்போது என் கனவுல அவன் வருவான், அவன் வந்து நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கத்தும் போது என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும். சில சமயங்கள் அவன் என்னை கண்ட்ரோலும் பண்ணியிருக்கான், என்னை வச்சு எங்கள் அம்மாவை வந்து கொலை பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம கிரையலோட பழைய நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாவடிக்க, நான் அந்த டார்க்சைடு கொல்லணும்னு நினைச்சேன், இந்த கெட்ட கனவுலேருந்து விடுதலை கிடைக்கணும்னு நினைச்சேன், உலக மக்களை டார்க்சைட்லேருந்து காப்பாற்றணும்னு நினைச்சேன், பட் டார்க்சைடு கொல்றது எப்படிங்கிற விஷயத்தை எங்கள் அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி கண் தெரியாத சூனியக்காரிங்க கிட்ட தான் அதுக்கான பதில் இருக்குன்னு சொன்னாங்க. மூணு சூனியக்காரிகளையுமே நான் வந்து தேடி போனேன், அவங்களோட கண்களை எடுத்து அந்த கண்கள் வழியாக நான் உண்மையை பார்த்தேன், ஆன்டி மானிட்டரை பார்த்தேன். ஸோ அப்போ தான் நம்ம மாபியஸுக்கு ஆன்டி லைஃப் ஈக்வேஷன் கிடைச்சிருக்க. அந்த சமயத்தில் மாபியஸை வச்சு டார்க்சைடு கொல்லணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். அப்படி கொன்னால் அந்த ஒரு செகண்ட் நம்ம கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்க அந்த கேப் வந்து ஒன்றா சேரும். அந்த கேப்பில் கண்டிப்பாக நம்ம ஆன்டி மானிட்டர் ஆன்டி லைஃப் ஈக்வேஷன்லேருந்து வெளியில் வந்துடுவான்னு சொல்லி அவனை சமாளித்தேன். இப்போதைக்கு நான் ஜெயிச்சு காமிச்சிட்டேன். பட் இப்போதைக்கு நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை, ஆன்டி மானிட்டர் சாகலை, அவன் உடம்புலேருந்து மாபியசம் வெளியில் வரலை, அதிகப்படியான சக்தியோட திரும்பவும் உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்ல நம்ம மெரினா பிளாக் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து, இப்போ என்ன தான் உன்னோட பிளான் கிரேயர் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா நான் தப்பு கணக்கு தான் போட்டுட்டேன், ஆன்டி மானிட்டரை பற்றி கொஞ்சம் தப்பாக தான் நினச்சிட்டேன், ஆனால் இதை நினச்சி கவலைப்படாதீங்கம்மா, இந்த யாகம் கூடிய சீக்கிரம் முடியும், ஆன்டி மானிட்டருக்கும் ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி இருக்க அந்த ஸ்டீவ் டிரைவரை பார்க்குறாங்க. ஸ்டீவ் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியால் கட்டப்பட்டிருக்காரு. இவன் தான் ஆன்டி மானிட்டரை கொல்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பான், முதல் மனிதன் தெமஸ்கார கால் வச்சது. ஸோ இவனுக்கு அந்த சக்தியை நான் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது பின்னாடி அந்த மெரினா வந்து பார்த்தீங்கன்னா தெமஸ்கார கால் வச்ச முதல் ஆண்மகன் இவன் கிடையாது அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரையல உடம்புல இருக்க சக்தியை முழுக்க இந்த பக்கம் ஸ்டீவ் உடம்புல டிரான்ஸ்ஃபர் பண்ண, ஸ்டீவ் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்தி எல்லாத்தையுமே தான் உடம்புல கிரகிக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொட்ட ஆரம்பிக்கும். நீ எப்படி இங்க வந்த சைபாக், பார்க்கறதுக்கு நீ நல்லா இருக்கியே,
உனக்கு அந்த மெக்கானிக்கல் ஆம்ஸ் சொல்லி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நீ பார்க்கறது எல்லாமே நிஜம் கிடையாது ஜெசிகா, நீ பார்க்கறது எல்லாமே என்னோட கான்சியஸ்னஸ், என்னோட நினைவுகள் மட்டும்தான். வால்த்தும் உன்னை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னுடைய ரிங்கை நான் ஹேக் பண்ண தெரியுமா, அந்த டைமில் தான் என்னோட மொத்த நினைவுகளையுமே உன்னோட ரிங்கில் இறக்குமதி பண்ணேன். அண்ட் நீ இப்போ அது கூட தான் பேசிகிட்ருக்கேன். நான் ஈஸியாக இந்த ரிங்கை ஹேக் பண்ணி உன்னை வெளியில் கொண்டு வந்துடலாம் தான் நினச்சேன், ஆனால் என்னுடைய டெக்னாலஜி என்னையே கை விட்டுடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். நீ தான் கஷ்டப்பட்டு போராடி மேலே வரணும் ஜெசிகா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிகிட்ருக்காரு. ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து மிக பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக நம்ம லெக்ஸ் லூத்தர், நான் டார்க்சைடோட அடுத்த அவதாரம், என்னுடைய சக்தி நீ பார்த்ததில்லையுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரடிமன்ஸ் எல்லா ஆர்மியுமே இது பக்கம் ஆன்டி மானிட்டர் அதாவது மோபிஸ் மேலே ஏவி விட, நம்முடைய டயானா வந்து லெக்ஸ் லூத்தர் கவனமாக இரு, அவன் எல்லாரையும் கொன்னவன் அப்படின்னு சொல்ல, இப்போ என் நிலைமையை பற்றி உனக்கு தெரியல டயானா, என் சக்திக்கு இப்போ எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட முழு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மானிட்டர் மேலே காமிக்கிறாரு. இந்த பக்கம் டயானா சூப்பர் உமன் பிரசவ வழியில் தவிக்க அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவுல்மன் பக்கத்தில் வந்து, சூப்பர் உமன் பக்கத்தில் நீ வந்து இருக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்பு, இல்லைனா மோபிஸ் அடிக்க வந்த நாங்கள் உங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்ல, நம்ம டயானா எங்களை அடிப்பீங்களா, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா தானே வந்தீங்க, மோபிஸை தடுக்க தானே வந்தீங்க அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருந்த பவர் ரிங், ஆமாம் நான் அவனை அழிக்க அந்த மான்ஸ்டர் அந்த அறக்கடை கொள்றதுக்காக தான் வந்திருந்தோம், ஆனால் இப்போதைக்கு அதை விட எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, டயானா வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுத்து பேசி, இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவளை விட்டு நான் எப்படி வெளியில் போக முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே அவுல்மேன், நான் சொல்வது உனக்கு புரியல, டயானா இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு கத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம டார்க்சைட் அதாவது லெக்ஸ் லூத்தருக்கும் ஆப்போசிட்டில் இருக்க மோபியஸுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையை நடக்குது. மோபியஸ் டார்க்சைடை பார்த்து, உன்னை எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் உன்னால் கண்டிப்பாக என்கிட்ட ஜஸ்டிஸ் லீகை காப்பாற்றவே முடியாது, உன்னோட ஆர்மி என் சக்திக்கு வந்து பலியாகிட்டு இருக்காங்க, பேராடிமன்ஸால் என்னை தடுக்க முடியும்னு சொல்லி நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டார்க்சைட், அவங்களால உன்னை தடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியல, அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு தேவையான டைம் கொடுக்கும், என் சக்தி நீ தப்பாக புரிஞ்சிருக்கன்னு சொல்லி டார்க்சைட் பார்த்தீங்கன்னா ஆன்டி மானிட்டரை எகிரி அடிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் டயானா கிரைம் சிண்டிகேட் கிட்ட, உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆயுதம் இருக்குன்னு சொன்னீங்களே, இவனை அழிக்கிறதுக்கான ஆயுதத்தை எங்களுக்கு தரேன்னு சொன்னீங்களே, எங்க அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆயுதத்துக்காக தானே இங்கே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம டயானா, எங்க அது அதை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, பகலில் இருக்க பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேருக்கு எல்லா உண்மைகளும் தெரியும், எனக்கும் தெரியும், அவங்க ஆயுதம் சொல்கிறது சூப்பர் உமனோட குழந்தையை தான், அந்த குழந்தையை வச்சு தான் ஆன்டி மானிட்டரை அழிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் கிரீன் லேண்டன் ஐ மீன் அந்த பவர் ரிங் தன்னோட ரிங்கோட பவரை யூஸ் பண்ணி கிரைம் சிண்டிகேட்டை சுற்றி ஒரு ஷீல்டு வந்து உருவாக்குறாங்க. உள்ளே இருக்க நம்முடைய டயானா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வெளியில் எரிஞ்சிடுறாங்க. அவுல்மேன் சூப்பர் உமன் பக்கத்தில் வந்து உட்கார, சூப்பர் உமன் எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, என் குழந்தைய எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உன் குழந்தைய நான் என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு அதோட உதவி தேவை அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்பெஷல் ஊசியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கிறாரு. இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் ஆன்டி மானிட்டரோட சண்டை வந்து பார்த்தீங்கன்னா வீரியமாகிட்டே இருக்கு. டார்க்சைட் ஐ மீன் லெக்ஸ் லூத்தர் அவ உடம்புல இருக்க மொத்த சக்தியுமே அந்த ஒமேகா எஃபெக்டையும் யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஆன்டி மானிட்டரை தூக்கி தூரமாக எரிஞ்சிடுறாரு. அவரோட சக்தியை மொத்தமாக உணர முடியுது, ஒரு கடவுளை கொள்ற சக்தி எனக்குள்ள இருக்கா, முதல்ல நான் இந்த கடவுளை கொள்றேன், அதுக்கப்புறம் சூப்பர்மேனை தேடி வரேன், நான் தான் டார்க்சைட் இல்லை ஐ ஆம் லெக்ஸ் லூத்தர் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே நம்ம ஆன்டி மானிட்டரோட அந்த ஆர்மி அந்த நிழல் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா டார்க்சைடை வந்து இறுக்கி பிடிக்க பார்க்குது, அவரை கண்ட்ரோல் பண்ண பார்க்குது. நம்ம லெக்ஸ் லூத்தர் கஷ்டப்படுறத தூரத்துலேருந்து நம்ம ஸ்காட் ஃப்ரீ அண்ட் அவரோட ஒய்ஃபான மிஸ்ஸஸ் பாடா வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. அவனுக்கு நம்மளுடைய உதவி தேவை, அவனால் இதை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பறந்து வரேன். நம்ம மிஸ்ஸஸ் பாடா, அவனுக்கு உதவி தேவையா, அவனை பாரு, டார்க்சைடோட ஒமேகா எஃபெக்ட் முழுக்க அவன் உடம்புல இருக்கு, அடுத்த டார்க்சைடே அவன் தான், அவனுக்கு நம்முடைய உதவி தேவைப்படாது. ஸ்காட் உனக்கு புரியலையா, டார்க்சைட் இறந்துட்டான், டார்க்சைடை பாதுகாக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த ஒமேகா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மனுஷன் உடம்புல போயிடுச்சு, அவனோட மொத்த ஆர்மி பேரடிமன்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு அவன் பேச்சு தான் கேட்குறாங்க. அப்போகலிப்ஸ் இப்போதைக்கு அனாதையாக இருக்குது, அங்கே நம்மளை எதிர்த்து நிற்க யாருமே இல்லை. ஸோ கண்டிப்பாக போய் நம்ம அப்போகலிப்ஸ் போனோம்னா அங்கே இருக்க எல்லா அடிமைகளையுமே விடுதலை செய்யலாம், இதுதான் நமக்கு ஏற்ற ஒரு மிகப்பெரிய சான்ஸ், அந்த ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணலாம், வா ஸ்காட் நம்ம அப்போகலிப்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்வது. ஸ்காட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போகலாம், ஆனால் இந்த எர்த்து இந்த பூமியை இப்படியே விட்டுட்டு என்னால் வர முடியாது, ஜஸ்டிஸ் லீக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அண்ட் கண்டிப்பாக இந்த போரில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா ஜஸ்டிஸ் லீக் நமக்கு உதவி செய்வாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மிஸ்ஸஸ் பாடா,
நீ ஜஸ்டிஸ் லீக்கை ரொம்பவே நம்புகிற, அது கண்டிப்பாக ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்காட் வந்து கண்டிப்பாக ஆபத்தில் முடியாது, ஜஸ்டிஸ் லீக் அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க, மேபி அவங்கள வச்சு நம்ம அப்போகலிப்ஸை டேக் ஓவர் பண்ணலாம், ப்ளீஸ் இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணவா. கிரீன் லேண்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க, முக்கியமாக டாக்டருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி திரும்பலாம். அதுக்குள்ளே நம்ம மாடா வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுறாங்க. அங்கேருந்து நம்ம ஹோலி ட்ரினிட்டி, சூப்பர்மேன், பேட்மேன் அண்ட் வண்டர் உமன் இப்போதைக்கு களத்தில் குதிக்கிறாங்க. சூப்பர்மேன், நாம் கிரைம் சிண்டிகேட்டை டேக் ஓவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்வது பேட்மேன். இப்போதைக்கு கிரைம் சிண்டிகேட் நம்மளுடைய ப்ரையாரிட்டி கிடையாது, நம்ம முதல்ல மாபிஸை தடுத்து நிறுத்தணும். கிரைம் சிண்டிகேட் அவங்களோட வெப்பனை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க குழந்தையை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்வது வண்டர் உமன். அந்த குழந்தைக்கு என்ன தான் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தையோட அப்பாவோட ஸ்பெஷாலிட்டி தான் இவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, யார் அவனோட அப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. பட் அதுக்குள்ளே ஆன்டி மானிட்டர் வந்து இந்த பக்கம் ட்ரினிட்டி அடிக்க, நம்ம பேட்மேன் தூரத்தில் இருந்து நம்ம மோபியஸோட அடுத்த அடுத்த ஆக்ஷன் என்ன, அவர் எங்கே அடிப்பார், எப்படி அடிப்பாருங்கிற மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வண்டர் உமன் சூப்பர்மேன் கூட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக நம்ம சூப்பர்மேன் அண்ட் வண்டர் உமன் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஆன்டி மானிட்டரை ஆல்மோஸ்ட் நாக் டவுன் பண்ணுறாங்க. இதில் நம்ம சூப்பர்மேன் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபம் வர்றாரு, அவரோட முழு சக்தியுமே இந்த பக்கம் நம்முடைய ஆன்டி மானிட்டர் மேலே காட்ட அவரோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான எனர்ஜியை வெளிப்படுத்துது. இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம பேட்மேன், நீ உன்னுடைய சக்தியை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் கிளார்க், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து சண்டை போடு, இல்லைனா உன் உடம்புல இருக்க மொத்த எனர்ஜி வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூப்பர்மேன், போகட்டும், அந்த அப்போகலிப்ஸோட நெகட்டிவ் எனர்ஜியும் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லை அரிச்சிட்ருக்கு, இதுதான் சரியான சந்தர்ப்பம், மொத்த எனர்ஜியுமே இவன் மேலே நான் காட்டுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்த பழைய சூப்பர்மேன் நிலைமைக்கு வந்து திரும்புகிறாரு. பட் திஸ் டைம் அதிகப்படியாக வீக் ஆகியிருக்க அந்த சமயத்தில் ஆன்டி மானிட்டர் சூப்பர்மேனை தூக்கி அடிச்சிடுறாரு. தூரமாக போய் விழுந்த நம்ம சூப்பர்மேன் பக்கத்தில் இருக்க லெக்ஸ் லூதர் அவங்க சொல்லி பிரச்சனை கேட்கவே மாட்டலை, ஓரமாக போய் படுத்துக்கோ சூப்பர்மேன், ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நீ உன் சக்தியை யூஸ் பண்ணி நான் அடிக்காமல் இருந்தியா, இல்லை என்னை உயிரோட வைக்கணும்னு நினச்சி நீ அடிக்காமல் இருந்தியான்னு, ஆனால் அந்த உண்மையை நானும் நீயும் அப்போகலிப்ஸ் இருக்க அந்த சமயத்தில் எனக்கு வந்து சொல்லிட்டேன், இப்போதான் உன்னை பற்றின உண்மையான முகம் எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்வது சூப்பர்மேன். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட லெக்ஸ் அப்படின்னு சொல்ல நம்ம லெக்ஸ் வந்து, ஆமாம் உன்னை பற்றி நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டெத் ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே பயப்படணும், நான் எல்லாருக்குமே உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன், ஆனால் நிறைய சாவு வரப்போகுது, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிங்க, நான் நிற்கிறதுல எனக்கு ரொம்பவே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல லெக்ஸ் லூதர் திரும்பி, வெயிட் பண்ணுறியா, எதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய இடி சத்தம், அதுலேருந்து நம்முடைய கிரையல் அண்ட் மெரினா பிளாக் பார்த்திங்கன்னா வெளியில் வராங்க. கிரையல், நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அண்ட் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஆன்டி மானிட்டர் அவங்க வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கமாக இந்த பக்கம் நம்ம லெக்ஸ் லூதர் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாயிறாங்க. என் கையாலேயே சாவுடா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் அந்த அல்ட்ரா மேனை எப்படி கொண்டாரோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம லெக்ஸ் லூத்த மேலேயும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எனர்ஜி கொடுக்குறாரு. வழி தாங்க முடியாமல் அவர் வந்து கத்த இந்த பக்கம் நம்ம கிரையல் வந்து சூப்பர் உமனை சுற்றி இருக்க அந்த கிளாண்டனோட ஷீல்டை பார்த்தீங்கன்னா உடைக்கிறாங்க. அப்போது நம்ம சைபாக் கிரையல் கூட வந்திருக்கவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனாக இருக்கான், அவனோட லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு கூட என்னோட சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்முடைய பேட்மேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கோட பார்க்க, அந்த இடத்துல நம்ம ஸ்டீவ் ட்ரெவர் உடம்புலேருந்து அதிகப்படியான எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வெளியேற அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னா நம்ம டயானுக்கு ஷாக் அடித்து கிரையல் ஸ்டீவ் பக்கத்தில் போய் நின்று, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்போதைக்கு என்னோட அடிமையாக இருக்கான், என்னோட ஆயுதமாக இருக்கான், ஸ்டீவ் அவனை கொள்ளு அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள நம்ம ஸ்டீவ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல இருக்க மொத்த எனர்ஜியுமே மொத்த சக்தியுமே இந்த பக்கம் ஆன்டி மானிட்டர் மேலே ஏவ அந்த மொத்த எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மானிட்டரை எரிச்சு சாம்பலாக்கிறது, அவரோட எலும்பு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிஞ்சி இருக்கு. கிரையல், டயானா, உன் பாய் ஃப்ரெண்டோட சக்தியை பார்த்தால அடுத்து நீ தான் சாக போகிற, உன்னை தொடர்ந்து இங்கே இருக்க எல்லாரையும் நான் வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம டயானா கண்ணில் பயத்தை காட்டுறாங்க. ஒரு பொது ஆபத்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம சூப்பர் உமன் ஆன்மகம் பிறந்திருக்கான். கிரையல் ஸ்டீவ் டவரோட பவரை யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஆன்டி மானிட்டர் அதாவது மோபியஸை போட்டுத்தலாம், அவரோட எலும்பு கூடி எரிஞ்ச நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விழுந்து கிடக்குது. ஸோ அதுக்கு மேலே இப்போதைக்கு நம்ம காட் ஆஃப் நாலேஜ் ஆன பேட்மேன், காட் ஆஃப் காட்ஸ் ஆன நம்ம ஷஸாம், காட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆன நம்ம சூப்பர்மேன், காட் ஆஃப் டெத் ஆன நம்முடைய ஃப்ளாஷ், காட் ஆஃப் அப்போகலிப்ஸான நம்முடைய லெக்ஸ் லூதர்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம கிரையலை அடிக்கிறதுக்கு வெறி கொண்டு நிற்கிறாங்க. ஸோ கிரையல் ஸ்டீவ் ட்ரெவரை யூஸ் பண்ணி அவரோட ஆயுதத்தை யூஸ் பண்ணி அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இந்த பக்கம் ஜஸ்டிஸ் லீக்கை அடிக்க வந்து பார்த்திங்கன்னா தூண்டி விடுறாங்க. ஸ்டீவ் தன்னோட முழு சக்தியுமே இந்த பக்கம் நம்முடைய ஜஸ்டிஸ் லீக் மேலே வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க. டயானா திருப்பி ஸ்டீவை ஒரு அடி கூட அடிக்கல, ஸ்டீவும் வந்து பார்த்திங்கன்னா கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு, அவன் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா, எப்படி பண்ணுறான்னு சத்தியமாக தெரியல, என்னை காப்பாற்று, இந்த துன்பத்தில் என்னை காப்பாற்று அப்படின்னு கதற இந்த பக்கம் நம்ம வண்டர் உமன், உனக்கு
உடலில் ஒரு பகுதி ஆன்டிலைஃப் ஈக்குவேஷன் இருக்குது. ஆன்டிலைஃப் ஈக்குவேஷன் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி கொண்டது. நீ அதை எதிர்த்து வெளியில் வரணும். ஆன்டிமோனிட்ட மாதிரி உன் மனசை அந்த ஆன்டிலைஃப் ஈக்குவேஷனுக்கு வந்து சரண்டர் பண்ணாத ஸ்டீவ். உன்னோட மனசு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது எனக்கு தெரியும், வெளியில் வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அடிக்கம்பு நம்ம ஸ்டீவை எப்படியாச்சு அந்த ஆன்டிலைஃப் ஈக்குவேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா பிரித்தெடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கிரையல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேட்மேன் அவர் உட்காந்துருக்க அந்த சேர் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. அந்த கேள்விகள் மூலமா கிரையலுக்கு இப்போ என்னதான் வேணுங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு. அவர் கிரையலை பார்த்து நீ உங்கள் அப்பனை அழிக்கணும்னு நினச்சேன், அதுக்கு ஆன்டிமோனிட்டர் ஏதோ உதவியும் தேடிக்கிட்டேன். ஸோ நீ நினச்சது நடந்து போச்சு, இப்போ நினச்சதுக்கும் அதிகமாக வந்து அச்சீவ் பண்ண பார்க்குறல அப்படின்னு சொல்லி கேட்க கிரையல் ஆமாம் எனக்கு டார்க் சைட் மட்டும் வேணாம், இந்த மொத்த ஜஸ்டிஸ் லீக்னு சொல்லி எல்லாருமே அழியணும், ஒவ்வொருத்தரும் கொள்வேன், முதல்ல இந்த அப்போகலிப்ஸோட அடிமையை கொள்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்காட் ஃப்ரீ மேலே கை வைக்க அடிமை அந்த வார்த்தையை நான் உடச்செறிஞ்சு வெளில வந்தவன் ஏமலையே கை வச்சிருவியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம கிரையல் கூட வந்து சண்டை போட்டு அவரோட கையை வந்து பார்த்தீங்கன்னா இவ வச்சிருக்க அந்த விலங்கு மூலமாக கட்டி போட்டுடுறாரு. எந்த ஒரு விலங்கு இந்த உலகத்தில் என்னை வந்து கட்டி போடாதுன்னு சொல்லி வந்து உடைக்க வர கிரீன் லண்டன் காப்ஸ் எங்களுக்கு அது தெரியும், அதனால தான் எங்களோட மொத்த சக்தியுமே உடனே சேர்ந்து உனக்காக இந்த கேஜ் உருவாக்கியிருக்கோன்னு சொல்லி இந்த பக்கம் கிரையல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ள வந்து அடுக்கி வைக்கிறாங்க. நம்ம கிரையன் சென கொண்ட சிங்கத்தை கூண்டில் அடிச்சு வைக்க பார்க்குறியா, என் கையில் இருக்கிறது என்ன தெரியுமா, நரகத்தின் அரசனான ஹேடிஸோட கோடாரி, இதெல்லாம் யாரும் அடைச்சிக்க முடியாது சொல்லி அந்த கோடாரியோட பவரை யூஸ் பண்ணி இந்த பக்கம் அந்த கிரீன் லேண்டன் போட்டு அந்த கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சில்லு சில்லாக நொறுக்கிடுறாங்க. இந்த பக்கம் கிரையல் டயானாவை பார்த்து என்ன சந்தோஷமா உன்னோட பழைய காதலனை போட்டு பொழந்துட்டு இருக்கியா, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டயானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி கூட அடிக்காம எல்லா அடியிலேருந்து நவுந்துட்டு இருக்காங்க. ஸ்டீவ் வந்து என்னை எப்படியாவது காப்பாத்து, டயானா என்னை கொன்னுடு, இந்த கோர தாண்டவத்திலேருந்து என்னை விடுவி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்போ பின்னாடி இருந்து நம்முடைய டாக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவை பிடிச்சி இழுத்துட்டு நான் அதை செய்கிறேன், நான் இந்த உலகத்தை காப்பாற்றுறேன், முன்னாடியே நான் வந்து கிரைம் சிண்டிகேட்டை டிஃபீட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவை அடிக்க வர அதை தடுக்கிறதுக்கு நம்முடைய சூப்பர்மேன் இறங்கி இது ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கான வழி கிடையாது, எங்களுடைய டீம் இப்படி வேலை செய்யாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக் சைடை நிறுத்த வர ஏமலையே கை வைக்கிறியா, என் சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது சூப்பர்மேன், என் கிட்ட ஒமேகா எஃபெக்ட் இருக்கு, நான் இந்த உலகத்தை தனியா சேவ் பண்றேன் அப்படின்னு அவரோட மொத்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டுறாரு. அந்த பக்கம் கிரைம் சிண்டிகேட் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மிகப்பெரிய போற வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம சைபாக் வந்து நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும், இல்லைனா நம்ம இந்த உலகத்தோட சேர்ந்து அழிஞ்சு போயிடுவோம், ஏன்னா நம்ம பார்க்கறது அளவு கடந்த எனர்ஜி, டீவ் டிரைவரை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் உமன் ஒருத்தனால முடியும், என் பிள்ளையால முடியும், என் பிள்ளையோட அப்பா பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்களே அது நீ கிடையாது அவள் மேன், அல்ட்ராமேனும் கிடையாது, என் பிள்ளையோட அப்பா மசாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய இடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த குழந்தைய வந்து தாக்குது. உடனே அந்த குழந்தை கண்ணை தோர்த்து பார்க்க அந்த குழந்தையோட கண்ணில் இருந்து வந்த அந்த தண்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்முடைய சூப்பர்மேன் அண்ட் லெக்ஸ் லூதர் உடம்புல இருக்க மொத்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடுது. அப்போ தான் நம்மளுக்கே தெரிய வருது எர்த்து த்ரீயை சேர்ந்த அலெக்சாண்டர் லூத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட அப்பா. சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம ஷஜாமோட இன்னொரு வேர்ஷன், ஆனால் ஏழு கடவுளோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாஸ் உடம்புல இருக்காது. இவரோட மிக முக்கியமான சக்தி எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறது, எவ்வளோ எல்லாத்தையும் சூப்பர்மேன் உடம்புல ஒமேகா பீமம் பாய்ச்சி அவளை அதே இடத்துல பஸ்மம் வைக்கிறாங்க. குழந்தை கீழே விழுந்துருச்சு, மறுபடியும் நம்மளை குழந்தைய கொல்ல பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க கிரைல் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட சக்தி இருக்குது, யாராலும் அதை வந்து கொல்ல பண்ண முடியாது, இப்போதைக்கு நான் அந்த குழந்தைய வெப்பனாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஃப்ளாஷ் வந்து நம்ம வண்டோ மண்ணை தாண்டி ஓட அதை பார்த்தோன்னே கிரையல் இந்த பக்கம் குழந்தையை யூஸ் பண்ணி மசாஸ் அப்படின்னு சொல்ல மிகப்பெரிய தண்டர் வந்து நம்ம ஃப்ளாஷோட உடம்புல இருக்க அந்த காட் ஆஃப் டெத் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சிக்க பார்க்குது. பட் நம்ம ஃப்ளாஷோட உடம்புல இருக்கிறது ஒரு கடவுளோட சக்தி கிடையாது, ஒரு கடவுளே இருக்காரு, கடவுளை யாராலுமே உறிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம ஃப்ளாஷ் உடம்புல இருந்து பிளாக் ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்படுறாரு. மரீனா பிளாக் பிளாக் ரேசர் அந்த டெத்தை யாராலுமே உறிஞ்சிக்க முடியாது, அது ஒரு சென்டியன் பீயிங் அப்படின்னு சொல்ல கிரையல் வந்து அது எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த பக்கம் நம்ம பிளாக் ரேசர் பக்கம் திரும்பி உனக்கு தேவை ஒரு சாவு தானே, ஒரு உயிர் தானே, ஓ முன்னாடி ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் அவனோட உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவது பிளாக் ரேசர். இந்த பக்கம் நம்ம ஃப்ளாஷை துரத்த ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பயத்தில் இப்போது
அடிக்கிறதுக்கு ஓடிட்டிருக்காரு. ஒவ்வொருத்த சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கிரேல் வந்து அந்த குழந்தையோட உடம்புல வந்து சேர்த்துட்ருக்கேன். அந்த வகையில் அடுத்து தான் நம்ம ஷஜாமோட சக்தி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ரெல்ம்லேருந்து நம்ம ஜெசிகா அண்ட் சைபாக்கோட கான்ஷியஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்காங்க. ஜெசிகா அவள் கண் முன்னாடியே ஃப்ளாஷை டெத்து துரத்திட்டு இருக்குது. லிட்டரலாக ஒரு சாவு நம்ம ஃப்ளாஷை துரத்திட்டு இருக்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வருத்தப்படுறான். அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியுமே இல்லையா அப்படின்னு சொல்லாமல் நான் சைபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வழி இருக்குது, பட் அது ரொம்பவே ரிஸ்க்கு. நான் அந்த வால்தூமோட எனர்ஜியை ஒரு நிமிஷம் ஹேக் பண்ண முடியும். என்னோட ஹேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஜீரோஸ் அண்ட் நம்பர் ஒன் மூலமாக தான் ஆக்ட் ஆகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு நம்பர் இருக்கு, பயம் அப்படிங்கிற ஒரு நம்பர். அந்த நம்பரை என்னால் கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்தி வைக்க முடியும். ஆனால் விண்டோ ரொம்பவே சின்னது, ஒரே ஒரு செகண்ட் தான் என்னால் வந்து ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லும்போது ஜெசிகா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செகண்ட் போதும் என் நண்பனை காப்பாற்ற அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் சைபாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமை ஹேக் பண்ணுறாங்க. அது மூலிமா வார்டும் கிட்டேருந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஜெசிகாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். அவள் வந்து அந்த பாடியை டேக் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பிளாக் ரேஸை முன்னாடி போய் நிற்கிறாங்க. பிளாக் ரேஸை நம்ம ஜெசிகாவை தொட்டுடுறான். ஸோ தொட்ட அடுத்த நிமிஷம் ஜெசிகா அதே இடத்துல கீழே உள்ள பிளாக் ரேசர் எனக்கு தேவைப்படுற ஒரு உயிர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போக நம்ம ஜெசிகா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறான். அங்கே இருக்க எல்லா ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமஷாக ஆகிடுச்சு. எல்லாருமே உறைஞ்சு போய் நிற்க நம்ம கிரையல் வந்து என்ன ஒருத்தியோட சாவிக்கே நீங்க இப்படி வருத்தப்படுறீங்க, இங்க இருக்க எல்லா கடவுள்களையும் நான் வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சூப்பர்மேன் கடவுள்களா அவங்க மனுஷங்களை சும்மா மேல இருந்து வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க, நாங்க கடவுள்கள் இல்ல அப்படின்னு சொல்லி மொத்த ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் வந்து இப்போதைக்கு கிரையல அடிச்சு துவம்சம் பண்றதுக்காக பறந்து வராங்க. எல்லாருமே அந்த கிரையல் வச்சிருக்க குழந்தையதான் புடுங்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அங்க இருக்க நம்ம கிரையல் வந்து ஸ்டீவ் டவரை ஏவி விட்டு இந்த பக்கம் ஜஸ்டிஸ் லீக கொஞ்சம் இந்த மாதிரி தடுமாற வைக்க நம்ம பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா இவளோட தலையெழுத்து வித்தியாசமா தான் இருக்கு, இவ முதல் முறை அந்த தெமஸ்கார காலடி எடுத்து வச்ச ஒரு ஆண் மகனுக்குள்ளதான் ஆன்டிலிபிகேஷன் வந்து கொடுக்கணும்னு நினைச்சா, பட் உண்மையில சொல்ல போனா ஸ்டீவ் ட்ரெவர் முதல் ஆண்மகன் அந்த தெமஸ்கேரல கால் வச்சது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாக்காக தான் இருக்கு. ஸோ இந்த விஷயத்த கேட்டோடனே கிரைல் வந்து அப்போ நீ சொல்றத பார்த்தோன்னே அந்த சக்தி அவன் உடம்புல இருக்கதே வேஸ்ட் தான் போலியே, அவனால இனிமேல் எனக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல இருக்க அந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனை மொத்தத்தையும் வந்து எடுக்க அந்த குழந்தை அந்த சக்தியை தாங்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழும்ப ஆரம்பிக்குது. அந்த ஒமேகா எஃபெக்ட்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே இந்த குழந்தையோட உடம்புல போய் சேர ஒரு மிகப்பெரிய வெடிப்பில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்க்சைட் திரும்பவும் கண் முன்னாடி தோன்றுறாரு. ஆனால் இந்த டைம் அந்த டார்க்சைடை நம்ம கிரையல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வண்டர் உமன் முன்னாடி வந்து கிரையல் அமேசான் வழிமுறையில் ஒரு மிக பவர்ஃபுல்லான யாகத்தை நடத்தியிருக்கேன், அதன் வழி எல்லா கடவுள்களோட சக்தியுமே அந்த குழந்தைக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனும் ஒமேகா எஃபெக்டும் ஒன்றா சேர திரும்பவும் அந்த குழந்தைக்கு டார்க்சைடோட உருவத்தை கொடுத்துருக்கேன். புது டார்க்சைட் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யறதுன்னு சொல்லி நம்ம சூப்பர்மேன் கேட்க வேற என்ன பண்றது ஓட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டார்க் சைட் வந்து அவரோட ஒமேகா எஃபெக்ட் யூஸ் பண்ணி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. மொத்த ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பக்கம் நம்ம டார்க் சைட் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் சாதா டார்க் சைடே கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லா கடவுளோட சக்தியும் கூட டார்க் சைடை யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ்வளவு பெரிய போர் நடக்கும்போதும் நம்ம பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோபை ஸ்டாரை பத்தினா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க பாக்குறாரு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தோன்னா நம்ம ஹேல் ஜார்டன் வந்து இப்படியே விட்டா அந்த மோபை ஸ்டாருக்கு நம்ம பேட்மேன் அடிமையாக மாட்டிடுவான், பேட்மேனை காப்பாத்தே ஆகணும்னு சொல்லி பறந்து போய் பேட்மேன் நான் உன்னை பல தடவை சொன்னேன் அந்த சேர்ல இருந்து வெளியில வான்னு சொல்லி நீ எந்த அளவுக்கு புத்திசாலியோ அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிவாதக்காரனா இருக்க உன்னால அந்த சேர்ல இருந்து தனிமையில எழும்பவே முடியாது, அதுக்காக தான் இந்த முடிவை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கையில இருக்க அந்த கிரீன் லேண்டன் ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி இந்த ரிங் உனக்கு வில் பவரை தரும், உனக்கு அந்த நம்பிக்கையை தரும், நீ கண்டிப்பா அந்த சேர்ல இருந்து எழுந்துப்ப அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் கையில அந்த ரிங்கை வந்து மாட்டி விட உடனே அந்த பேட்மேன் உடம்ப இந்த பக்கம் நம்ம மோபைல் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வெளியில எரிஞ்சது. ஸோ கீழே வந்த பேட்மேன் நம்ம ஹால்ஜனர் பார்த்து ரொம்பவே தேங்க்யூ, ஆனால் நான் அதுக்கிட்ட கடைசி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கிரையலை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சமாக சில உண்மைகளை சொல்லிட்டு இருக்கும் போது நீ வந்து என்னை வெளியில் தள்ளி விட்டுட்டேன், ஆனால் சில உண்மைகள் என் மனசில் இருக்கு, சில உண்மைகளை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம கிரையல் வந்து இந்த பக்கம் நம்ம ஹேல் ஜார்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்காக முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஹேல் ஜார்டன் கிட்ட இப்போதைக்கு அந்த கிரீன் லேண்டன் பவர் கிடையாது. ஹேல் ஜார்டன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூழ்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஃபியூரிஸ் அதாவது டார்க்சைடோட அடிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வராங்க. எல்லாம் டார்க்சைடுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம கிரையல் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மெதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேட்மேன் எப்படி அந்த கிரையல்
சக்திகளை வந்து தோக்கடிக்க முடியும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் அவுல்மேன் வந்து அந்த சேரில் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துடுறாரு. நீ ஆல்ரெடி தோத்துட்ட பேட்மேன், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சைபாக் உடம்புல இருக்க அந்த கிரைம் சிண்டிகேட் கிரிட்டோட கான்சியஸ்னஸை மொத்தமாக அந்த சேரில் இறக்கிட்டு நம்ம சைபாகோட உடம்பை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா கிரைம் சிண்டிகேட் மெம்பர்ஸையும் அது பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு நம்ம அவுல்மேன் அங்கே எஸ்கேப் ஆயிடுறாரு. நம்ம ஃபியூரிஸும் டார்க் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சண்டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். இந்த உலகம் அழிவுல இருந்து கொஞ்சம் தடுக்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக நம்ம மெரினா பிளாக் வண்டர் வுமனை நோக்கி வந்து என்னை மன்னிச்சிரு டயானா, உங்கள் அம்மா உன்னை பெற்றுக்கும் போது தான் நான் என் குழந்தைய பெற்றேன், பட் என் குழந்தைக்கு நான் வந்து நல்லது தான் சொல்லி வளர்க்க ஆரம்பித்தேன், அவளோட அந்த டார்க்னஸ் கெட்டத்தன்மை வந்து வெளியில் வரக்கூடாது தான் பார்த்தேன், இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவளும் அவன் அப்பா மாதிரி மாறுவான்னு சொல்லி நான் சத்தியமாக எதிரே பார்க்கல, இந்த போரை தொடங்கினது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது வண்டர் வுமன் பார்த்தீங்கன்னா போரை அமேசான்ஸ் எப்போதுமே தொடங்க மாட்டாங்க, அதை கடைசியாக தான் வச்சுருப்பாங்க, இந்த போரை தடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். மெரினா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்ல வராங்க. அதுக்குள்ளே கிரைல் வந்து மெரினா பிளாக் அவங்களோட அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேட்மேன் அந்த சேர் தனக்கு என்ன சொல்லிச்சுங்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு கெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த சேர் கிரையல் தான் வெப்பன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிச்சு. அங்கே நிற்கிறது டார்க் சைட் கிடையாது, டார்க் சைட் உடம்புல இருக்க அந்த ஆன்டில ஃபீகோஷன் வெளியில் எடுத்தா போதும் அவனை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம், அந்த சக்தியை வெளியில் எடுக்கக்கூடிய திறமை கிரையலுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்ல நம்ம வண்டர் வுமனும் கிரையலோட அம்மாவனா மெரினா பிளாக் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த கிரையில் வந்து பார்த்தீங்கன்னா அடக்க ட்ரை பண்றாங்க. நம்ம வண்டர் வுமன் கிரையில் சுற்றி தன்னுடைய லாஸ் ஆஃப் த்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கட்டி போட்டு உட்கார வைக்க கிரையல் வந்து இந்த லாஸ் ஆஃப் த்ரூத் என்ன வந்து கட்டி போடும் நினச்சியா, கண்டிப்பாக வெளியில் வந்து நான் அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மெரினா பிளாக் இந்த கிரையில் கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு அமேசானா நீ எப்படி வளரணும் அதை தான் யோசித்தேன், ஒரு அமேசானா உனக்கு குறைக்க வேண்டிய ட்ரைனிங் எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்தேன், ஆனால் ஒரு அமேசானா இல்லாமல் ஒரு அம்மாவை நான் வந்து தோத்துட்டேன், நீ ரொம்ப கோபத்தில் இருக்க, உன் உடம்புல கெட்ட சக்தி ரொம்பவே ஆக்கிரமிச்சிச்சு, அந்த கெட்ட சக்தி எல்லாத்தையும் ஏன் மேலே ஃபோக்கஸ் பண்ணு, என்ன ஒரு டார்கெட்டாக யூஸ் பண்ணி நீ திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறு கிரையல் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் கிரையல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட மொத்த கோபத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மெரினா பிளாக் மேலே காட்ட ஐ லவ் யூ கிரேல் அப்படின்னு சொல்லி மெரினா பிளாக் சொல்லி முடிக்கலை. அதுக்குள்ளே கிரேலோட கண்கள்லேருந்து வெளிப்பட்ட அந்த ஒமேகா பீம் மெரினா பிளாக்கோட உடம்பை தொலைச்சிக்கிட்டு போய் பின்னாடி இருக்க நம்முடைய டார்க் சைடு உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓட்டையை போட்டுருந்து டார்க் சைடை அடித்து கீழே படுக்க வச்சிருந்து அவர் உடம்புல இருந்த ஆன்டிலைஃப் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவர் உடம்பை விட்டு பிரிக்கப்படுது. மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று நிகழ அந்த இடத்துலேருந்து நம்முடைய கிரேல் அண்ட் டார்க் சைட் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மறைஞ்சிடுறாங்க. அந்த வெடிப்பில் இருந்த எல்லா ஹீரோஸும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இறங்கி வர நம்ம ஸ்டீவ் ட்ரவர் டயானா பார்த்து ரொம்பவே நன்றி டயானா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி பேச ஏகப்பட்ட ஹீரோஸ் ஏகப்பட்ட மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் அவங்க முன்னாடி இப்போதைக்கு நம்ம ஜெசிகா வந்து பார்த்திங்கன்னா இறந்து கிடக்கிறாங்க. ஜெசிகாவோட கையில் இருக்க அந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. அந்த ரிங் மறைஞ்சு போக அந்த போரில் இறந்த ஒருத்தரோட கிரீன் லேண்டன் ரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெசிகாவை சூஸ் பண்ணி அந்த இடத்துல இறந்து நம்ம ஜெசிகாவை திரும்பி உயிரோடு கொண்டு வந்து இப்போதைக்கு கிரீன் லேண்டன் ஜெசிகா வந்து மாற்றி விட்டது. ஸோ யாருக்குமே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. நம்ம ஹேல் ஜார்டன் பிளாக் ரேஸை ஒன்று தொட்டோன்னு அந்த இடத்துல இறந்து போனது ஜெசிகா நீ கிடையாது, உன் உடம்பை கண்ட்ரோலில் வச்சிருந்தானே அந்த வால்தும் அவன், பட் எதுக்கு கிரீன் லேண்டன் காப்ஸ் உங்களை சூஸ் பண்ணாங்கன்னு சத்தியமாக புரியல, மேபி இதை பற்றி நான் நிறைய விஷயங்களை நான் வந்து தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வண்டர் வுமன் இப்போதைக்கு போர் முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் நம்முடைய ஸ்காட் ஃப்ரீ அவரோட ஒய்ஃப் ஆன மிஸ்ஸஸ் பார்டாவை பார்த்து என்ன பண்ணா பார்டா திரும்ப ஃபியூரியஸ் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் உனக்காக தான் செல்லும், டார்க் சைட் கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றியாகணுமே, ஸோ அதனால தான் இந்த ஃபியூரிஸ் கிட்ட ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டுக்கிட்டேன், ஸோ இந்த ஒப்பந்தம் படி நான் உன்னை திருப்பி மீட் பண்ண போகிறதே இல்லை, கடைசி வரைக்கும் நான் ஒரு ஃபியூரியாக தான் இருக்க போகிறேன், டாக்ஸ் இருக்கு அடிமையாக வேலை செய்ய போகிறேன், எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த ஃபியூரிஸ் கூட ஒன்றா சேர்ந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஸ்காட் ஃப்ரீ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அதே இதில் உட்கார அப்படியே ஆப்போசிட் சைடில் போர்க்களத்துன்னு மறைஞ்சு போனால் நம்ம கிரையல் அண்ட் டார்க் சைட் குழந்தை வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்க நம்ம கிரையல் வந்து கவலைப்படாத, நான் எங்கள் அம்மா எப்படி என்னை வளர்த்தாங்களோ அதே மாதிரி உன்னை வளர்ப்பேன், இது வரைக்கும் எங்கள் அப்பா மேலே நான் பாசம் காட்டினதே கிடையாது, அந்த முழு பாசத்தையும் நான் உன் மேலே காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவள் கை குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அணைச்சிக்கேன். அந்த குழந்தை வந்து இப்போதைக்கு ஒரு குட்டி டார்க் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்குது. டார்க் சைடு இன்னும் சாகலை அப்படின்னு நம்மகிட்ட சொல்ல வராங்க. போர்கள் எல்லாமே முடிச்சிட்டு அப்புறம் இந்த பக்கம் நம்ம லெக்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அப்போ கிளிப்ஸ்க்கு வந்து போகிறாரு.
அந்த இதில் நம்ம ஆடு வரை மீட் பண்ணேன். நம்ம ஆடு வரை வந்து நீங்கள் கேட்டதை நாங்கள் செஞ்சிட்டோம் பாஸ், நீங்கள் கேட்ட அந்த சிம்பிளை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது லெக்ஸ்ட் வந்து அந்த சிம்பிளை வங்கி தன்னோட நெஞ்சில் பதிச்சுக்கிட்டு அந்த காட் ஆஃப் அப்போகுலிப்ஸ் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காடுறாரு. சூப்பர்மேன் சிம்பிள் இப்போதைக்கு நம்ம லெக்ஸ்ட் உடம்புல இருக்கு. சூப்பர்மேன் மொத்த சக்தியுமே அந்த குழந்தைகிட்ட இழந்திருக்க அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சைபாக் மென்ஷன் பண்ணேன். இந்த பக்கம் நம்ம பேட் கேவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட சூப்பர் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு மண்டியை பிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஹால் ஜார்டன் முன்னாடி வந்து நீ அந்த கம்ப்யூட்டர் கிட்ட இருக்க எல்லாம் உண்மைகளை வந்து கற்றுக்கிட்டியா, உன்னோட எதிரியோட பேர் உனக்கு தெரிஞ்சுதா, ஜோக்கரோட பேர் தெரிஞ்சிட்டப்புறம் நீ வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி கத்தினியே, ஸோ ஜோக்கர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க நம்ம பேட்மேன் அந்த சேர் ஜோக்கரோட பேரை என்கிட்ட சொல்லலை, ஆனால் மொத்தம் மூணு ஜோக்கர்ஸ் இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லிச்சு. மொத்தம் மூணு ஜோக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாரு. போர்க்களத்தில் இறக்குற தருவாயில் இந்த பக்கம் நம்ம மெரினா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வண்டோமன் கிட்ட ஒரு உண்மையை சொன்னாங்க. அந்த உண்மையை தெமேஸ்கேராவோட மலை உச்சியில் நின்று நம்ம வண்டோமன் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ தெமேஸ்கேராவில் அன்னைக்கு நம்ம டயானா பிறக்கிற அன்னைக்கு கிரையல் மட்டும் பிறக்கலை, நம்ம டயானாக்கு ட்வின் பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கேன். அந்த பிரதரோட பேர் ஜேசன். ஸோ ஜேசனை தேடி நீ வந்து போ, அவன் தான் தெமஸ்கேரால கால் வச்ச முதல் ஆண்மகன், அவனால் இந்த உலகத்தை அழுகவும் முடியும், இந்த உலக அழிவுலேருந்து மக்களை காப்பாற்றவும் முடியும், அவனை தேடி நீ போ டயானா அப்படின்னு சொல்லி மெரினா பிளாக் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கும் போது கண்டிப்பாக என்னோட பிரதரை தேடி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வண்டர் உமன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ போர் நடக்கும்போது அங்கேருந்து எஸ்கேப் பண்ண நம்முடைய அவுல்மேன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த மெட்ரியானோட சேர், அதாவது அந்த மோபிஸ் சேரில் உட்காந்துருக்காரு. அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம மெட்ரியனையும் கூப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிருப்பாங்க. ஸோ மெட்ரியான் இந்த பக்கம் நான் அவுல்மேன் கிட்டே நீ அந்த சேரை வச்சுக்கோ, ஆனால் கொஞ்சம் உஷாராக இந்த உலகத்தில் இருக்க எல்லா அருவியும் உன்னோட மைண்ட் வந்து ஏற்றுக்காது, நீ பேட்மேன் அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவுல்மேன் அவனோட சக்தி எனக்கு இருக்கு, இந்த உலகத்தில் இருக்க மொத்த யூனிவர்ஸ் எல்லா சீக்கிரட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம சேர்கிட்ட அவுல்மேன் ஆர்டர் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது. ஓ மை காட், இல்லை இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லி வாய மூடலை ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் நம்ம மெட்ரியான் அண்ட் அவுல்மேன் ரெண்டு பேருமே காணும். அந்த சேர் மட்டும் ரத்த கரையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளியில் பறந்துட்டு இருக்கு. ஸோ யார் அந்த அவுல்மேன் அண்ட் மெட்ரியான கொண்டிருப்பாங்க நீங்கள் வந்து கேட்குறீங்க. இது அப்படியே நம்ம டிசி ரீபத் கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக போது நம்ம டாக்டர் மேன்ஹாட்டன் தான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பாரு. பட் என்ன காரணம் சொல்லி நீங்கள் அந்த டிசி ரீபத் படித்தா மட்டும் தான் புரியும். மேபி இன் ஃபியூச்சர்லாம் நான் காமிக் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மூணு ஜோக்கர்ஸோட பேர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அந்த ஜோக்கர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் காமிக் புக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த ஜோக்கர்ஸ் யார் யாருன்னு சொல்லி ஃபைனலாக நமக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம அந்த ஜோக்கர்ஸை பற்றின நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்ப்போம். அண்ட் ஏன் இதோட வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சைட் வார் இனிதே நிறைவடையுது. தொடர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ரொம்பவே தேங்க்யூ கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காமிக் புக்கை பற்றி? ஃபைவ் ஸ்டாருக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டார்ஸ் இந்த காமிக் புக்கை வந்து ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ண மட்டும் தட்டி விடுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு லைக்கை நான் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணோம். அண்ட் ஏன் நான் உங்களை தன்னால் ஒரு தாறு மாறான என்ன ஒரு காமிக் சீரீஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா